சொல்லு. எஸ்கே இருந்த காலத்திலேயே அப்போ வந்து டெல்லியிலிருந்து சில பெண்கள் வந்து இங்கே அரசியல் களத்தில் வேலை செய்ய வந்தாங்க. அதில் வந்து முதல்ல வந்து அகிலா என்ற ஒரு பொண்ணும், பிறகு நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் பழைய தோழருடைய மகள் கீதா என்பவங்க வந்தாங்க. அவங்களும் வந்து எஸ்கேயோட கடைசி காலத்தில் அவரே ஜோதி பிரகாசம்னு சொல்லி ஒரு முன்னாடி வழக்கறிஞராக இருந்தார். இவங்களாம் எஸ்கேயோட சேர்ந்து பல குடிசை வாழ் பிரச்சனைகள் அவங்களும் கலந்து வேலை செய்கிறாங்க. குடிசை வாழ் மக்களுடைய நலனுக்கான போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அப்போ அவங்க வந்து இந்த எம்எல்ஏ இயக்கத்தோடு இணைந்து வேலைப்பாடுகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்க நோக்கு என்ற ஒரு பத்திரிகையை கொண்டு வந்தாங்க. அது ஒரு ரெண்டு இதழ் வந்தது. நோக்கு என்ற பத்திரிகை மூன்று அம்புகள் போட்டு கொண்டு வந்தாங்க. நாளடைவில் அவங்களுக்கும் நமக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள் வந்தது. அவங்க வந்து ஓரளவு டாஸ்கியை உயர்த்தி பிடிப்பவர்களாகவும் கடுமையான ஸ்டாலின் எதிர்ப்பாளர்களாகவும் இருந்தாங்க. ஒரு முறை அவங்க ஏஎம்கே பார்க்கணும்னு சொன்னாங்க. நான் ஏஎம்கே பார்க்கறதுக்கு அவங்களை கூட்டிகிட்டு நான் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தேன். நீதிமன்றத்தில் வேனில் வந்திருந்தார் ஏஎம்கே. இப்போ இது மாதிரி அவங்க வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுங்கிறாங்கன்னு சொன்னோடனே நான் டாஸ்கிய வாடிகளை பார்க்க மாட்டேன்னு மறுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பிச்சு. அவங்க அதுக்கப்புறம் வந்து தங்க ஜோதி பிரகாசம் அவங்களாம் தனியாக இயங்கினாங்க. அவங்க கட்டட தொழிலாளர் சங்கம் போன்ற பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை எடுத்து மக்கள் இயக்கங்களை நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நமக்கும் தொடர்பு ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு வந்து எமர்ஜென்சிக்கு பிறகு எஸ்கேக்கு மறைவு பிரகாரம் பின்னர் அந்த தமிழ்நாடு குடியர் மக்கள் உரிமை அமைப்பை முன்னெடுத்து செல்வதற்கு என்ன செய்யணும் போது அந்த நேரத்தில் அப்போவெல்லாம் கீதா இருக்காங்க நம்ம கூட. அப்போ நாங்கள் வந்து ஒரு மறுபடியும் ஒரு அதுக்கான ஒரு கூட்டத்தை போட்டோம். அந்த கூட்டத்தில் வந்து எஸ்கேக்கு பதிலாக படத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சு அவருக்கு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி அந்த கூட்டத்தை நடத்தினோம். அது வந்து இந்த ஐகப் அந்த இடத்துல தான் அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து சுப்பு அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவாக இருந்தார். அவரை வச்சு அந்த அவர் தலைவராக தேர்ந்தெடுத்தோம். நான் இப்ராஹிம் வந்து துணைத்தலைவராக இருந்தார். நான் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நீண்டவயன் சுந்தரம் அவர்கள் துணை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அந்த அமைப்பு வந்து தொடர்ந்து மக்கள் உரிமைக்கான பிரச்சனைகளை எமர்ஜென்சி பிறகு கூட தொடர்ந்து எடுத்து வந்தோம். எமர்ஜென்சியில் கடுமையான ஒடுக்குமுறை இருந்த நேரம், எப்போதும் கண்காணிப்புகள் இருக்கும், எங்களுக்கு வர கடிதங்களெல்லாம் கூட எடுத்து வச்சுருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து உளவுத்துறையிலேருந்து வந்து அவங்க அந்த கடிதங்களையெல்லாம் தணிக்கை செய்த பிறகுதான் எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ தான் நான் வந்து ராஜோதரை வந்து மார்க்சியம் என்ற ஒரு அறிமுகம்ங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன். அதை நான் தான் இங்கே வெளியிட்டேன். அதை வந்து அந்த புத்தகத்தை வந்து அவர் ராஜோதரின்னு இருக்காது, மனோ என்ற பேரில் அவர் புத்தகத்தை அப்போ அதை வெளியிட்டோம். அந்த புத்தகத்தை வந்து கேஎன் ரங்கசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் தான் உடுமலையிலேருந்து அவர் தான் அந்த பொருளை பொருள் அவர்லாம் கொண்டு வந்தார். நான் வெளியில் கொண்டு வர பொறுப்பு நான் செய்தேன். அப்போ அவர் அந்த அச்சகத்தை கொடுக்கறதுக்காக செக்கை அவர் இப்போ பண்ணிருந்தார். அந்த செக்கெல்லாம் கூட போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இருந்து எனக்கு ஒரு மாத காலம் எந்த கடிதமுமே வரல. எந்த கடிதமுமே ஏன் வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்ததுன்னா ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட கடிதங்கள் கத்தையாக கட்டி வச்சுருந்தாங்க போஸ்ட் ஆஃபீஸில். அது உளவுத்துறை வந்து பார்த்தப்போ தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அப்புறம் நாங்கள் தலைமை தபால் துறை தலைமை
அதிகாரி சந்தித்து போராடி அது வாங்கறதுக்குள்ளே ஒரு வாரம் போரும் பொருள் ஆகிடுச்சு. அப்புறம் தான் அந்த புத்தகங்கள்லாம் கொண்டு வர முடிஞ்சது. அந்த அளவுக்கு தணிக்கை இருந்தது. இப்போ பல துண்டு பிரகடனங்கள்லாம் சொல்லிச்சு தலைமறைவாதம் நியமிப்பது அங்கங்கே கூட்டங்கள் கூடுவது போன்ற நடவடிக்கைகளாக செய்துட்டிருந்தோம். ஏறத்தாழ அந்த காலகட்டங்களில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பக்கத்தில் எஸ்ஓசி செயல்பட்டு கொண்டிருந்தது, மறுபக்கத்தில் வந்து கூட்டுக்குழு தமிழ்வாணன் தமிழரசன் தலைமையில் இருக்கிற கூட்டுக்குழுவுடைய நடவடிக்கைகள் தான் தமிழகத்தில் விரிவாக நடந்து கொண்டிருந்தார். பல தர்மபுரி குறிப்பாக தென்னார்காடு வடநாற்காடு தர்மபுரி போன்ற மாவட்டங்களில் அந்த இயக்கம் வந்து வேகமாக செயல்பட்டு இருந்தது. அப்போ வந்து கூட்டுக்குழுவினுடைய செயல்திட்டம் என்பது மக்களை திரட்டி போராடுவது. மக்களை திரட்டி போராடும் போது அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய யாழ் யாரோ நிலப்பொருளோ யாரோ இருந்தாலும் அவங்களை அழித்து ஒழிப்பது. அது கூட்டு நடவடிக்கையும் குழு நடவடிக்கையும் இணைந்த ஒரு செயல்முறையாகத்தான் கூட்ட குழந்தைகள் இப்போ கூட்டக்குழு என்று இதில் கண்ணாமணி போன்ற தோழர்களும் இருந்தாங்க. அப்போது திருப்பத்தூர் தர்மபுரி ஜோலார்பேட்டை அந்த பகுதிகளெலாம் சில நிலப்பொருட்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. கடுமையான அடக்குமுறை வந்து அரசாங்கத்திலிருந்து கூட்டுக்குழு மேலே இருந்தது. கடுமையான தமிழ்வாணிகளெல்லாம் ரொம்ப கடுமையாக தேடிக்கொண்டிருந்தாங்க. தமிழ் அரசாங்க தமிழ்வாணிகளும் திருநாமையெல்லாம் தேடிக்கொண்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து சில அழித்தொழிப்பெல்லாம் நடந்தது. அந்த சூழ்நிலையில் தான் வந்து முக்கியமான வந்து ஒரு நிகழ்வுன்னு சொல்லப்போனால் சீரானனுடைய மரணத்தை சொல்லலாம். சீரானன் என்ற தோழர் ரொம்ப இளைஞ தோழர், இவர் ஒரு 20 வயதான தோழர்னு நினைக்கிறேன். அந்த தோழர் வந்து திருப்பத்தூர் ஜோலார்பட் பகுதியை அந்த திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்தவர். அவர் வந்து கூட்டக்குழுவில் ஒரு இளைஞராக பணியாற்றிட்டு இருந்தார். அவர் வந்து மக்கள்கிட்டையும் நிலப்பொருட்களுக்கு எதிராக விவசாயத்தையும் போராடிட்டு இப்போ அடி நட்டிட்டு இருந்தார். அப்புறம் பீடி தொழிலாளர்கள் பக்கத்தில் பணியாற்றிட்டு இருந்தார். குறிப்பாக பொன்னேரிங்கிற கிராமம் திருப்பத்தூர்லேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். அந்த பொன்னேரிங்கிற கிராமத்துலலாம் அவருடைய செயல்பாடு விரிவாக இருந்தது. அந்த பகுதியில் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தலைமை பொறுப்பு மாதிரி நின்று செயல்பட்டவர் வந்து சிவலிங்கம். இப்போதான் அண்மையில் விடுதலையானார். நீண்ட கால தலைமுறை விட்டப்புறம் ஒரு 40 ஆண்டு கால தலைமுறைக்கு அண்மையில் தான் கைதியானார். அவர் தான் அந்த தலைமை பொறுப்பாக இருந்தால் அவங்க எல்லாம் நடத்திட்டிருந்தார். இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் இவங்க புரட்சிகரமான நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி அந்த அவங்க அந்த கூட்டக்குழுவினுடைய அரசியல் அடிப்படையில் மக்களை திரட்டி இருக்கும்போது திருப்பத்தூர் பக்கத்தில் நைனாத்தியூர் என்ற ஒரு கிராமத்தில் சிவலிங்கம் சீரானன் இவங்கெல்லாம் போய் ஒரு சுற்று வர வயல் இருக்கும், நடுவில் ஒரு குடிசை இருக்கும், அந்த வீட்டில் அவங்க தங்கியிருக்காங்க. தங்கி இருக்கும்போது சாராய வீட்டுக்காக வந்த போலீஸ்காரங்க அப்படி வராங்க. வந்து ஒரு கிராமத்தில் ஒரு அத்துவானமாக இருக்கக்கூடிய ஒரு வயல்வெளியில் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறு குடிசை வீட்டில் வாசலில் சில செருப்புகள் இருந்த உடனே அவங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கணுன்னு வரும்போது இவங்க கையில் இருக்கிற குண்டை எடுத்து செவுத்தில் அடிக்கிறாங்க. அடித்த உடனே போலீஸ்காரங்க ரெண்டு மூன்று போலீஸ்காரங்க வெளியில் ஓடுறாங்க. இவங்க வெளியில் வரும்போது சிவலிங்கத்தையும் சீராளனையும் பிடிச்சிடுறாங்க. சிவலிங்கத்தையும் சீராளனையும் பிடிச்ச உடனே முதல்ல சிவலிங்கத்தை வந்து கட்டி போட்டுறாங்க. இப்போ சீராளன் போய் சிவலிங்கத்தை வந்து விடுவிக்கிறார். உடனே சிவலிங்கம் தப்பித்து போகிறார். இதற்குள்ள இந்த ஒரு கண நேரத்தில் இவரை பிடிச்சிடுறாங்க. யாரை? சீராளன். சீராளனை பிடிச்சி வச்சு ஒரு தென்னை மரத்தில் சாய்ச்சி வச்சு ஒரு முகத்தடி எடுத்து கழுத்தை நெறித்து அவரை கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு ஒரு மூங்கில் பன்னியை கட்டிட்டு போகிற மாதிரி அவரை கட்டி ரெண்டு பேர் தூக்கிட்டு போகிறத என்ன வைக்கிறாங்க. அதை வச்சு அவங்களே மைதானத்தில் அவங்க அப்பா அம்மா அவர் துறையிறாங்கன்னு சொல்லி அவர் சிஐடியில் இருக்கிற வரை அவர்
மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்தவன். அந்த அப்பா அம்மாக்கிட்ட எங்களுடைய பையன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லணும், இதான் என் பையன் சொல்லக்கூடாதுன்றெல்லாம் மிரட்டி ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி ஒரு அனாதை பணம் மாதிரி அவரை எரிச்சிடுறாங்க. இதை எதிர்த்து ஒரு பெரிய இயக்கத்தை அங்கே கொண்டு வந்தோம். அந்த இயக்கத்தில் வந்து அன்றைய அந்த இடைக்கட்டத்தில் அது வரைக்கும் 1944 இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மனித உரிமைக்கான களத்தில் செயல்பட்டது எஸ்கே தலைமையில் இருந்த இயக்கம் தான். அப்புறம் எஸ்கே சுமூ தலைமையில் கொண்டு வந்தோம். இந்த இயக்கம் கடந்த காலத்தில் புலவர் கலிய பெருமாள் தியாகு இவங்க தூக்குதல்லாம் ரத்து செய்யலாம் கடந்த கால பணியாற்றிருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாக இந்த இயக்கத்தை இருக்கிற இந்த நேரத்தில் எஸ்ஓசி வந்து மக்கள் உரிமை கழகம் என்ற தனியான ஒரு அமைப்பை முதல்ல உருவாக்குறாங்க. இந்த அமைப்புக்கும் கடந்த காலத்தில் இருந்த அமைப்புக்கும் என்ன வித்தியாசம்னா, கடந்த காலத்தில் இருந்த அமைப்பில் பல்வேறு கட்சியை சார்ந்த ஜனநாயகவாதிகள்லாம் கூட நாம் இணைச்சிருந்தோம். அதில் வந்து டாக்டர் விஜயலட்சுமி இருந்தாங்க, அதில் பல்வேறு அது மாதிரியான பல பேர் இருந்தாங்க. இவங்க அமைச்சதில் பியூராக சுத்தமாக ஒரு எம்எல் குழுவினுடைய ஒரு விருந்து மாதிரி அதை மனித உரிமை அமைப்பை கொண்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து நம்ம அந்த இஷ்யூ இவ்வளோ அந்த பிரச்சனையை எதிர்த்து அது நீதிமன்ற ஒரு விசாரணை ஆர்டிஓ தலைமையில் விசாரணைக்கு ஏற்பாடு செய்து விசாரணை நடந்து மக்கள்கிட்டலாம் அம்பலமாகி அந்த அப்புறம் வந்து அவருக்கு நஷ்டங்கள் கூட அவர் தந்தைக்கு பூத்து தரப்பட்டது. அது ஒரு பெரிய அந்த கால அந்த சீரானந்தரை கண்டித்து நடந்த கூட்டம் வந்து மிக பிரம்மாண்டமான கூட்டமாக திருப்பத்தூர் நடந்தது. ஏறத்தாழ பொன்னேரியல் கிராமத்திலிருந்து 10 கிலோமீட்டர் மக்கள் நடந்தே வந்து திருப்பத்தூர் வரைக்கும் வந்தாங்க. அதில் வந்து எல்லாரும் பேசினாங்க. சர்வதேச அப்போது சுப்பு திமுக இருந்தார், அவர் பேசினார். டாக்டர் விஜயலட்சுமி பேசினாங்க, மைதிலி சிவராமன் பேசினாங்க, நான் பேசினேன், கட்டிட தொழிலாளர் சங்கத்துக்கு கீதா பேசினாங்க, இப்படி எல்லாருமே பேசினாங்க. அந்த கூட்டம் வந்து மிக சிறப்பான ஒரு கூட்டமாக நடைபெற்றது. அரசாங்கத்தை பணிய வச்சு சில விசாரணையை செய்வதற்கான நிர்பந்தம் செய்து அது ஒரு படுகொலை என்பதை நம்ம அன்றைக்கு நிரூபித்தோம். அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக சொல்லலாம். அது சீராளன் கொலையை தொடர்ந்து மறுபடியும் மனித உரிமை களத்தில் இயக்கப் பணிகள்லாம் அங்கங்கே கூட்டங்கள் போடுவது, சிறையில் இருக்கிற தோழர்களுடைய விடுதலை, ஆயுத தண்டனை கைதிகளுடைய விடுதலைக்கு குரல் கொடுப்பது போன்ற நடவடிக்கைகளையெல்லாம் நம்ம அப்போது ஈடுபட்டோம். அந்த சூழலில் தான் வந்து இப்போது தருமபுரியில் திருப்பத்தூர் பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. தோழர் சிவலிங்கத்தை கைது செய்தாங்க. கைது செய்து ஒரு காரில் கொண்டு வரும்போது அவர் கோவணத்தில் கட்டி கொண்டு இருந்தது வெடிகுண்டை எடுத்து அந்த காருக்குள்ளே அடிச்சிடுறாரு. அடித்து ஒரு இன்ஸ்பெக்டர் இறந்து போயிடுறாரு. ஒரு அந்த நிகழ்ச்சி விட்டு ஒரு தோடர் இறக்குறாரு. இதுவே ஒரு தோடர் தப்பிச்சு போயிடுறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் இறந்துடுறாரு. அதுக்கு பழிவாங்கிற மாதிரி அப்போ எம்பிஆர் ஆட்சி நடக்குது. அப்போ வந்து தேவாரத்தின் தலைவரில் அங்கே நக்சல்வாதிகளை ஒழிப்பதற்கான காட்டு மிராண்டித்தனமான ஒடுக்குமுறை ஏவப்படுது. அந்த ஏறத்தாழ இது வந்து 1980களுக்கு முன்னாடி 79களில் இறுதியில் நடக்குது. அப்போது பல தோழர்கள் ஏறத்தாழ ஒரு 35 தோழர்கள் நக்சல்வாதியே இல்லை, ஆதரவாளர்களோ அல்லது ஒருவேளை சோறு கொடுத்தவர்களாக இருக்கும், சில பேர் யாரும் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நக்சல்வாதிகளை சுட்டு கொண்டோன்னு கணக்கு காட்டுவதற்காக அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் சில பேர் ஆதரவாளர்கள் உறுதியாக இருந்தவங்கெல்லாம் பல பேர் கொல்லப்படுறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இருட்டு பச்சை குருவிக்கார ஒரு பேருன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பல தோழர்கள் கை செய்யப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. அதில் முக்கியமாக கொல்ல அந்த கட்டத்தில் கொல்லப்பட்டது யாருன்னு சொன்னால் தோழர் பாலன், கண்ணாமணி ரெண்டு பேரை சொல்லலாம். பாலன் வந்து வெளிப்படையாக தான் அப்போ வேலை செய்து கொண்டிருந்தார். வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கும் போது தருமபுரி பகுதிகளில் வேலை செய்துட்டு இருந்தார். பாலன் விடுதலையான பிறகு வெளிப்படையான வேலையை செய்து கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் வந்து கட்சியினுடைய தலைமையில் வந்து அரசியல் கைதிகள் விடுதலைக்கான இயக்கம்னு ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பித்தது.
அந்த இயக்கத்தில் அவர் பங்கு பெற்றுட்டு இருந்தார். அந்த இயக்கத்தில் பங்கு பெற்று பல பகுதிகளில் சேலம், ஆத்தூர், அப்புறம் பெண்ணாடம், தர்மபுரி போன்ற நகரங்கள்லாம் சிறையில் இருக்கிற நகரமானி ஆயுள் கைதிகளையும் கைதிகளையும் விடுதலை செய்யும் போது போராட்டங்கள் இதெல்லாம் கூட்டங்கள்லாம் அவர் நடத்தினார். அதில் அவரை கடுமையாக அப்போவே அவர் பயந்துட்டு இருந்தான், புரியுங்களா? அப்போது அந்த காலகட்டங்களில் வந்து நிறைய வாலிபர் இயக்கம், நிறைய இயக்கங்கள்லாம் கட்டிட்டு இருந்தார். மக்கள் டீ பண்ணி புரிஞ்சுட்டு இருந்தார். அவர் அவரை கண்டு ரொம்ப பயந்து போன அரசு வந்து அவரை எப்படியாக ஒழிக்கணும்னு இருந்தாங்க. அவர் சீரியம்பட்டிங்கிற ஒரு ஊரில் மேடையில் பேசி கொண்டு இருக்கும்போது போலீஸ் நூற்றுக்கணக்கான போலீஸ் திரண்டு வந்து அவரை பிடிச்சி இழுத்து அங்கேருந்து அடித்து அவரை கடுமையாக அடித்து அங்கே அங்கே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அங்கேயும் அடிக்கிறாங்க. அங்கேருந்து அப்போவே பெரும்பாலும் அவர் மரணத்துக்கு போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் சென்னைக்கு கொண்டு வராங்க. சென்னையில் கொண்டு வர வழியெல்லாம் அடித்து கொண்டு வராங்க. வயதான 18 முனையால் வந்து சென்னை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே அவர் இறந்துருவாங்க. அப்போ கூட அவரை கடைசியாக மருத்துவம் பார்க்க வந்த ஒரு டாக்டர் அவர்கிட்ட கேட்டாராம், நீங்கள் எதுக்காக இப்படி சாகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ மரண தருவாயில் இருக்கிறவர் சொன்னாராம், என்ன சொன்னார்னா, நாங்கள் இயேசுக்கள், சிலுவையில் அடிக்கப்படலாம், ஆனால் நாங்கள் மீண்டும் உயிர்த்தெழுந்து வருவோம் அப்படின்னு சொன்னதாக அந்த டாக்டர் சொன்னதாக செய்திகள் வந்தது. அப்புறம் அவர் உடலை கூட கொடுத்து ஊருக்கு எடுத்துகிட்டு போனால் தர்மபுரியில் ஒரு பெரிய எழுச்சி வந்துருங்கிறதுக்காக இங்கேயே வந்து சென்னையிலேயே வந்து அவர் உடலை எரிச்சிடுறாங்க. யாருக்குமே தகவல் கொடுக்க அவங்க அண்ணன் அவங்க உறவினர்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்து அந்த நிகழ்ச்சியில் இரண்டு தோழர்கள் மலர் மட்டும் கலந்து கொண்டு அவருக்கு வீரமுழக்கம் செய்தாங்க. அது அந்த அளவு அவருடைய மறந்து கொண்டு. அதே மாதிரி சேலத்தில் தோழர் கண்ணாமல்லியா ஒரு மதகு மேலே உட்கார்ந்துருக்கும் போது அவரை அடையாளம் கேட்டு அவரையும் சுட்டு கொண்டாங்க. இப்படி ஒரு கொடுமையான ஒடுக்குமுறை தேவாரத்தின் தலைமையில் அன்றைக்கி அப்போ MGR ஆட்சி காலம் அந்த கட்டத்தில் நடந்தது. இதே காலகட்டத்தில் பாலன் தலைமையில் தர்மபுரி பகுதியில் பாலன், தமிழரசன், தமிழ்வாணன், ஏழகிரி ராமன் போன்ற தோழர்கள் தலைமையில் பல்வேறு மக்கள் இயக்கங்களும் அந்த பகுதிகளில் நடந்துட்டுருந்தது. அந்த தர்மபுரி பகுதிகளில் இந்த போராட்டங்கள்லாம் உயிர்ச்சார்ந்தது. அப்பொழுது வந்து அந்த காலகட்டங்களில் தான் வந்து அதுக்கு முன்னரே சற்று முன் பாலன் கொல்லப்படுவதற்கு முன்னரே நம்ம ஏஎம்கே வந்து சிறையிலேருந்து வெளியில் வந்துடுறாரு. சிறையிலேருந்து வெளியில் வந்துடுறாரு. சிறையிலேருந்து வெளியில் வந்த பிறகு அவர் கூட்டுக்குழுவோட விவாதம் நடத்தி கூட்டுக்குழுவுடைய ஏஎம்கே வந்து அன்றைக்கி வெளியில் வந்த உடனே எல்லா குழுக்களையும் ஏஎம்கே ஒன்றுபடுத்துவார்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எஸ்ஓசி கூட அவரை இணைப்பதற்காக அவரோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவரை தங்கள் அமைப்பில் சேர்த்துக்க சொல்லி கூட கேட்டாங்க, வர சொல்லி. ஆனால் அவர் போகிற ஒரு கடிதம் கூட கொடுத்தாங்க, அதுக்கு அவர் பதில் கொடுக்கலை. அதுக்கு பிறகு அவர் வந்து இவங்க தான் அவங்கெல்லாம் நடுத்தரவர்கள் படிப்பாளிகளாக இருக்காங்க. அப்போது ஆந்திர மாநிலத்தில் கொண்டாப்பள்ளி சீதாராமையார் தலைமையில் சிஓசி என்ற அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. பின்னர் அவங்க கூட இவங்க போய் பேச்சுவார்த்தை சேர்ந்து அவங்களோட இணைவதுங்கிற நிலைப்பாடு இருந்து அப்புறம் பின்னர் அது பீப்பு மக்கள் யுத்தமாக மாற்றப்படுது. அதில் வந்து கூட்டுக்குழு வந்து இணையுது. ஏஎம்கே தமிழ்வாணன் போன்றவங்க மையக்குழு உறுப்பினர்களாக மக்கள் யுத்தத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அந்த சூழலில் தான் வந்து இருக்காங்க. அப்போ தான் இந்த நடவடிக்கைகள்லாம் நடந்துச்சு. அந்த கட்டத்தில் தான் சமரன் பத்திரிகை கொண்டு வரப்படுது. சமரன் பத்திரிகை வந்து ஆரம்பத்தில் ஒரு தோழர் சங்கரன்கிற தோழர்
ஆசிரியராக கொண்டு வந்தது. அப்போ அடக்குமுறை கடுமையாக இருந்த நேரத்தில் அவர் அதை தொடர அவர் தயக்கம் காட்டின போது எல் கோவிந்த் சாமி ஆசிரியராக கொண்டு சமரன் கொண்டு வரப்பட்டது. சமரன் பத்திரிகை வந்து அரசியல் கட்டுரைகள் அந்த சமகாலத்து பிரச்சனைகளை எல்லாம் வெளியிட்டது. அது மிகப்பெரிய வரவேற்பு சமரன் பத்திரிகை சேர்ந்தது. புரட்சிகர இயக்கங்கள் மத்தியிலையும் புரட்சிகரை விரும்புகிற அறிவிக்கின்ற மத்தியிலையும் சமரன் பத்திரிகை ஒரு பெரும் தாக்கத்தை செலுத்தியது. அந்த அந்த காலகட்டத்தில் தான் தொடர் பாலன் கூட சமரன் பத்திரிகையை தர்மபுரியில் கொண்டு போவதற்கு கடுமையான பிற அப்போது முயற்சிகளை தான் எடுக்கிறார். எடுத்து அந்த அதை பத்திரிகையை வந்து விற்ப அந்த பகுதியில் கொண்டு போய் விற்பதற்காக வாங்கறதுக்கு பணம் கொடுக்கறதுக்காக அங்கேருந்து அரிசியை தலையிலேயே தூக்கிட்டு சென்னைக்கு வருவார். சென்னை பஸ்ஸில் வந்து அங்கேயே தலையில் தூக்கிட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து அதை விற்று பணமாக்கி சமரனுக்கு பணம் கொடுப்பார். அந்த அளவு மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ணி அரிசியாக வசூல் பண்ணி பொருளாக ரூபாயாக வசூல் பண்ணி எல்லாம் அவர் சொல்வார். கடுமையான பத்திரிகை கொண்டு வந்து அவர் அக்கறை காட்டினார். ஆக கூட்டுக்குழு மக்கள் யுத்தமாக மாறிய கட்டத்தில் தான் இந்த தர்மபுரி தாக்குதல்கள்லாம் நடக்குது. இந்த தர்மபுரிங்கிறேன் நம்ம வடஆர்காடு தென்னார்காடு மாவட்டங்களில் அத்தகைய தாக்குதல்கள்லாம் நடக்குது. இந்த நேரத்தில் 1980 செப்டம்பர் 12 நாள் தான் பாலன் கொல்லப்பட்டார். 1980 அப்போ அதுக்கு முன்னே பாலன் மரணத்துக்கு முன்னரே கூட்டுக்குழு வந்து பீப்புள்ஸ் வாராக மாறிடுது. ஏஎம்கே வெளியில் வந்த பிறகு இந்த அமைப்புகளை செயல்படுத்துவதில் ஒரு முக்கிய முதன்மையான பாத்திரத்தை வகித்தார். சமரன் கொண்டு வருதலையும் முதன்மையான பாத்திரத்தை வகித்தார். அதில் தத்துவார்த்த கட்டுரைகள் வெளிவருதில் பல கட்டுரைகளுக்கெல்லாம் அவர் வழிகாட்டி எல்லாம் செய்தார். அப்படி அந்த பத்திரிகை வந்து வந்துட்டு இருந்தது. அதே மாதிரி வந்து சமரன் பத்திரிகை கொண்டு வந்துள்ளோன்னு இல்லாமல் இயக்கத்துக்கான முதல் தமிழகத்தில் வந்து தலைமை பொறுப்பையும் அது இருந்தாலும் முதன்மையான ஒரு தத்துவார்த்த தலைமையாக அன்றைக்கு ஏஎம்கே தான் இருந்தார். அவருடைய தலைமையின் கீழ் இயக்கம் அன்றைய கட்டத்தில் நடந்துட்டு இருந்தது. தர்மபுரியில் வந்து தோழர் பாலன் காலத்தில் நிறைய போராட்டங்கள் வாலிபர் சங்கங்கள் கட்டினார். கந்துவட்டிக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தினார் அவர் காலத்தில். அதே மாதிரி வந்து இரட்டை தமிழர் சாதி ஒழிப்பு போராட்டங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான போராட்டங்கள் அவர் நடத்தினார். அதில் அவர் நடத்துகிற ஒரு புதுமை என்னன்னா அந்த பகுதிகளில் வந்து டீ டம்ளர் ஒழிப்பு கோழை முறையை இரட்டை கோழை முறையை எதிர்த்து எதிர்த்து ஒழிப்பதில் இருந்த போராட்டத்தில் பிற பகுதிகள் மாதிரி அந்த சாதி கலவரமாக வரல. காரணம் என்னென்னா பாலன் வந்து அங்கே பெரும்பாலும் அணி திரட்டியவர்கள் வந்து இந்த முன்னணியாக இருந்தவங்க வந்து வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க. வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க பிற்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் தலைமையில் தலித் மக்களுக்கான போராட்டத்தை நடத்தும்போது அதை வந்து வன்னியர்களாலேயே அது ஒரு சாதி போராட்டமாக மாற்ற முடியலை. அது பெருமளவுக்கு அது வீருடன் நடந்தது அந்த பகுதியில். அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்துக்கு எதிரான போராட்டம் இது மாதிரியான பல போராட்டங்களை வந்து பாருங்க. அதனால்தான் வந்து ஆளும் வர்க்கம் வந்து அவர் மேலே ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு அவரை அழித்து வச்சாங்க. அது கூட வந்து என்னென்னா கடைசி நேரத்தில் வந்து உடனடியாக தலைமுறையாக போக சொல்லி கட்சியிலிருந்து கடிதம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது கட்சி கடிதம் அவர் கையில் கிடைச்சிது. ஆனால் அடுத்த நாளைக்கும் சீனியம்பட்டியில் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு நாள் தானே அந்த பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு போயிருக்காங்கிற எண்ணத்தில் அவர் ஒரு நாள் அவகாசம் எடுத்துக்கிறார். அது முதல் நாளே தலைமுறையாக போயிருந்தார்னா அந்த இழப்பு நாம் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கி அது மாதிரி ஒரு சூழலில் அந்த மக்களை விட்டு போகக்கூடாது. பெருமளவுக்கு நம்ம கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கோம், மக்களை திரட்டோம், அதை நடத்திட்டு போகணுங்கிற உணர்வோடு அவர் செய்தார். ஆனால் அவருக்கு அவரே வழி கொண்டு எதிரி வந்து அவரை வழி முயற்சிட்டார். அவர் மிகச்சிறந்த போராளி. அப்படிப்பட்ட ஒரு போராளி வந்து தமிழர் பாரணை எழுதுகிறது.
அந்த அதுக்கு பின்னர் வந்து மக்கள் யுத்தத்தோடு சேர்ந்த பிறகு பல போராட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் பல இயக்கங்கள் வந்து இது மாதிரியான போராட்டங்கள் தருமபுரி ஜோலார்பேட்டை போன்ற பகுதிகளெல்லாம் தென் பின்னாடம் போன்ற பகுதிகளெல்லாம் நடக்குது. அப்போது இங்கே வந்து ஆர்எஸ்யு முற்போக்கு மாணவர் சங்கம் முற்போக்கு இளைஞர் ஆர்வம் இளைஞர் சங்கம் இளைஞரணி போன்ற அமைப்புகள்லாம் இங்கே செயல்பட்டுக்கு பல இளைஞர்கள் வந்து திரட்டப்பட்டாங்க. ஆர்வாயில் தான் வந்து கட்சி தலைவராக இருந்ததுனால ஆர்வாயில் தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பல கடுமையான பிரச்சாரத்தை எடுத்துட்டு போச்சு. பல போராட்டங்களை நடத்துச்சு. அதான் தருமபுரியில் நடந்த போராட்டங்கள்லாம் சொன்னேன். அந்த போராட்டங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக ஆர்வம் தொடங்க ஆர்வாயில் தலைமையில் தான் போராடிச்சு. ஆர்வாயில் வந்து கந்துவட்டிக்கு கொடுமைக்கு எதிரான போராட்டங்களை பலமான படைப்பு நடத்திச்சு. அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து விவசாயிகளை வந்து அளவில்லாமல் மாமூல் ரசீது வசூல் பண்ணுறது எதிர்த்த போராட்டம் ரவுடி ரங்கனுக்கு எதிரான இயக்கம் இது மாதிரி இயக்கங்கள் பல்வேறு இயக்கங்களை அதே மாதிரி அரசியல் பிரச்சார இயக்கங்கள் தேர்தல் புறக்கணிப்பு இயக்கம் மேதனை இயக்கம் இது மாதிரி எல்லா விதமான அம்சங்களையும் போகணும் பரவல் ஆரம்பிச்சாங்க. மாணவர்கள் அமைப்புகளும் அன்றைக்கு வேகமாக செயல்பட ஆரம்பிச்சு. அகில இந்திய அங்கேருந்து அகில இந்திய அடிப்படையில் வேந்தாது மாணவர் பத்திரிகையான கதம் போன்ற பத்திரிகைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அவையெல்லாம் வந்து பெருமளவுக்கு வந்து மாணவர்களை தட்டி மாணவர்கள் நிறைய போராட்டங்களை ஒவ்வொரு கல்விக்கூடங்களையும் நடத்தினாங்க. கல்விக்கூடங்களில் கல்லூரிகளில் மாணவர்கள் போராட்டங்கள் நடந்தது. அதில் மிகச்சிறந்த தோழர்கள்லாம் வந்தாங்க. அன்றைக்கு முக்கியமாக போன தோழர் விவேக் போன்ற தோழர்கள் அது மாதிரி நிறைய தோழர்கள் போனாங்க. முன்னிலையில் வந்து செயல்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் துறை சின்ன பேர் போன்ற தோழர்கள்லாம் அவங்க முன்னணியில் இருந்து செயல்பட்டாங்க. இது மாதிரி பல தோழர்கள் அன்றைக்கு முன்னே வந்து செயல்பட்டாங்க. இந்த இயக்கங்கள் விரிவாக நடந்துட்டு ஒரு புறத்தில் இந்த இயக்கங்கள் விரிவாக நடந்து கொண்டிருக்கும் போது மையக்குழுவில் வந்து கருத்து வேற்றுமைகள் இந்த மக்கள் யுத்த பீரியடில் வந்து என்ன இந்த அன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து பல வெறும் ஆர்வாயர் ஆர்எஸ்சி மட்டுமல்லாமல் கலாச்சாரத்துறையில் பண்பாட்டுத்துறையில் வேலை செய்யணும் போகிறாங்க. புரட்சி பண்பாட்டு இயக்கம் துவக்கப்பட்டது. அந்த புரட்சி பண்பாட்டு இயக்கம் வந்து கட்சியினுடைய வழிகாட்டுதல் தான் தன்னிச்சையாக தோன்றது. கட்சியினுடைய வழிகாட்டில் தான் கட்சி அமைக்கப்பட்டது. அது அகில இந்திய இளைஞர் ஆசிரியனுடைய அங்கமாக ஒரு கிளையாக கூட அதுக்குண்டாலும் இருக்கிறார். அகில இந்திய புரட்சிகரை ஆல் இந்தியா லீக் ஃபார் ரெவல்யூஷனரி கல்ச்சர் புரட்சிகர பண்பாட்டுக் கழகத்தினுடைய அங்கமாக செயல்பட்டது. அப்போ தமிழ்நாட்டில் வந்து செந்தானகை என்ற கலாச்சார பத்திரிகையை கொண்டு வந்தது. இந்த கலாச்சார பத்திரிகை தமிழகத்தில் மனிதனுக்கு பிறகு பெரிய அளவு தாக்கம் செலுத்திய பத்திரிகைன்னு சொன்னால் செந்தானகை சொல்லலாம். அப்போ வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் வந்து அன்றைக்கு வந்து தமிழகத்தில் இருக்கு இன்றைக்கு பலராலும் அறியப்பட்ட மிக பிரபலமான அறிவுஜீவிகள்லாம் வந்து அன்றைக்கு வந்து புரட்சிகர பண்பாட்டு இயக்கத்தில் செயல்பட்டாங்க. அதில் வந்து கோ கேசவன் கோச்சடை ஆ மார்க்ஸு பழமலை போன்றவங்களெல்லாம் பழமலை இன்னும் பல பேராசிரியர்கள் இருந்தாங்க. அதே காலகட்டங்களில் வேறு சில இன்கிலாப் வந்து இவரை இந்த அமைப்பை சார்ந்திருந்தார். அவர் வந்து அன்றைக்கு வந்து மக்கள் விட அன்றைக்கு இருந்த சிபிஐ எம்எல் லிபரேஷன் அதாவது வினோத் மிஸ்ரா தலைவர் இந்த அமைப்பை சார்ந்திருந்தார். அதே மாதிரி சிவகுமார் திருமாவளவன் போன்ற பேராசிரியர்லாம் அன்றைக்கு வந்து லிபரேஷன்
அந்த மக்கள் சார்ந்திருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாம் கூட எல்லாம் ஒன்றிணைந்து பல கூட்டங்களில் நடத்துறது செயல்படுவது இருந்தது. இது வந்து தெளிவாக வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கம் வந்து அன்றைக்கு இருக்கிற பழப்பு சார்ந்த முன்னாட்டங்கள் தான் நடந்தது. பத்திரிகைகள் கொண்டுவரப்பட்டது. கேசவன் மார்க்ஸ் எல்லாம் மிகச்சிறந்த ஆராய்ச்சி கட்டுரைகளை அதில் எழுதினாங்க. நானும் சில போது சில கட்டுரைகள் எழுதியிருக்கேன். நான் ஆசிரியர் பணம் கொண்டு வருவதில் தான் பிரதானமான பணிகள். ஆனால் கொண்டு வரும்போது அந்த பத்திரிகையை கொண்டு வரும்போது அதுக்குள் கண்ட அந்த உள்ளடக்கம் என்ன இருக்கணுங்கிறத கூட மிக ஜனநாயகமாக கூடி விவாதித்து தான் கொண்டு வருவோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் கூடி வந்திருக்கிற படைப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அது கவிதைகள் உட்பட எல்லாத்தையும் படித்து எல்லோரும் ஏற்றுக்கொள்றதை போடுவது என்ற கரைப்பாட்டை எடுத்து தான் போடுவோம். அதே மாதிரி புதிதாக யாராவது கட்டுரைகள் போடணும் அன்றைக்கு ரெலவெண்ட்டாக பொருத்தப்பாடாக இருக்கக்கூடிய சமகால நிகழ்ச்சிகள் சமகால விஷயங்களை போடணும்னா அது யார் எழுதுறது, மார்க்ஸ் எழுதுறதா, நான் எழுதுறதா, அல்லது கேசவன் எழுதுறதா என்பதை நீண்டமயம் சுந்தரம் எழுதுறதா என்றெல்லாம் முடிவு செய்து தான் போடுவோம். பத்திரிகை வந்து மிகப்பெரிய அது அந்த புரட்சி பண்பாட்டையும் பத்திரிகையை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் அந்த புரட்சி பண்பாட்டு இயக்கம் மக்கள்கிட்ட போய் பண்பாட்டு விஷயங்களில் கூட்டங்கள் போட்டு கலாச்சார சம்பந்தமான விஷயங்கள் தேசிய பிரச்சனை சம்பந்தமான கூட்டங்கள் இப்போ புதிய கல்விக் கொள்கை அப்போ வந்து அது சம்பந்தமான கூட்டங்கள் இப்படி பல தலைப்புள்ள கூட்டங்கள் நடத்துறது பட்டிமன்றங்கள் நடத்துறது இதில் வந்து தஞ்சையில் வந்து ஒரு பட்டிமன்றம் சோவியத் ஏகாதிபத்தியம் சமூக ஏகாதிபத்தியம் இந்தியாவை அடிமைப்படுத்துதா அமெரிக்க ஏகாதிபத்தியம் எது பிரதான ஆபத்து அப்படின்னு பட்டிமன்றங்கள் நடத்தினோம். ஒரு புத்தகங்களாக வந்தது. அதே மாதிரி பேராசிரியர்களே பழமலையே பாடுவார் தப்பட்டை எடுத்துக்கொண்டு கிராமங்களில் போய் கிராம கிராமமாக அடித்து பாடுவது கூட்டம் அப்புறம் அங்கே கூட்டம் நடத்துறது கிராமங்களில் தங்கி இருக்கிறது இது மாதிரியான இதில் தான் இருந்தது. இது அப்புறம் வந்து அப்போ தான் பழமலையெல்லாம் சேர்ந்து கூட இந்த கவிதையையும் நாடகத்தை இணைந்த கவிதா நிகழ்வுன்னு சொல்லி ஒரு தனியாக அது ஒரு புதிய பாடியில் கூட சில இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப மக்களுக்கு எழுச்சியாக இருந்தது. பாடல்கள் நிறையா வந்தது. அப்போது அதே நேரத்தில் ஒரு மக்கள் கலை மன்றம் என்ற ஒரு கலை நிகழ்ச்சியை பாடுவதற்கான ஒரு குழு இருந்தது. அந்த குழுவில் நிறைய பேர் இருந்தாங்க. நல்லா பாடக்கூடியவங்களாக இருந்தாங்க. ராமகிருஷ்ணன் சொல்லி திண்டிவனத்தை சேர்ந்த ஒரு தோழர் அருமையாக பாடுவார் அவர் அவர் அதே மாதிரி கோட்டை பாடகர்னு சொல்லி தர்மபுரியில் ஒரு பாடகர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் நல்லா பாடுவாங்க. அது தவிர சிறுவர்கள் குழு சின்ன குழந்தைகள் பாடுவாங்க. அதில் வந்து அப்போ நிர்மலான்னு ஒரு தோழர் இருந்தாங்க கேசவன் நிர்மலான் அவங்களுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் ஒருத்தர் பேர் நிர்மலை ஒருத்தர் பேர் பிடிச்சி சின்ன பையன் யாராவது அவன் மேடையில் அற்புதமாக பாடுவான். அதே மாதிரி வந்து தேவகோட்டை அந்த சிவகங்கை பகுதியை சார்ந்த ஒரு பெண் வந்து பாக்யம் என்ற ஒரு பெண் சின்ன பெண்ணும் உடல் ரொம்ப கம்பீரமாக இருக்கும். சாதி ஏதாங்கிற பாட்டை அந்த குழந்தை பாடினா அப்படி மக்களெல்லாம் மெய்மறந்து கேட்பாங்க. அதே மாதிரி செங்கொடி செங்கணல் அப்படின்னு இப்போ இங்கே இந்த அண்மையில் இறந்துக்கிறாரு கேள்விப்பட்டேன். அவர் வந்து ஒரு நம்முடைய இயக்கத்தைச் சேர்ந்த தோழர் இன்ஜினியர் தோழருடைய மகன் அவர் அந்த அற்புதம் அப்படிப்பட்ட ஒரு கரைக்குழு இருந்தது. அந்த கரைக்குழுக்கான பாடல்களை எல்லாம் வந்து தலைமறைவு கட்சியில் இருந்த தோழர்கள் எழுதி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அதிகமான பாடல்களை தமிழ்வாணன் எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ எழுதி கொடுத்துருக்காரு அந்த பாடல்கள்லாம். அதே மாதிரி வந்து ஆந்திராவில் வந்து அப்போ இருந்த ஆந்திராவில் அதே சமகாலத்தில் பீப்புள்ஸ் பார்ட்டி தலைமையில் மிகப்பெரிய போராட்டங்கள் மிகப்பெரிய எழுச்சி மக்கள் அங்கே இருக்கிற புரட்சிகர எழுத்தாளர் சங்கம் அங்கே இருக்கிற ஜனநாட்டிய முட்டைகளுடைய நிகழ்ச்சி அதெல்லாம் வந்து இங்கே பெரிய அளவு தாக்கத்தை செலுத்து. அங்கே இருக்கிற பாடல்கள் கூட தமிழை மொழி எடுத்து இங்கே அதே மீட்டில் போட்டு பாடல்கள்
அதே மாதிரி அது மாதிரி அப்போ நிறைய நிகழ்ச்சிகளை அப்போ நடத்தினோம். அப்போது அங்கேருந்து கத்தார் தமிழகத்துக்கு வந்து தமிழக பாடகர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் கலைமன்ற பாடல்களும் அவரோட வந்த தோடர்களும் இணைந்து அங்கங்கே தமிழகம் முழுவதும் வந்து பல மாவட்ட துறையினர்கள் கத்தாருடைய கலை நிகழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சி உண்டாக்கிச்சு. சென்னையில் தாசு பிரகாசனம் நடந்தது. இப்படி அவரை வச்ச அந்த கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தப்பட்டது. அந்த அனுபவம் அது மாதிரியான இந்த அங்கே இருக்கிற ஜனநாட்டிய மண்டலி இங்கே இருக்கிறவங்க இணைஞ்சு நடத்துகிற கலை நிகழ்ச்சிகள் கத்தாருடைய தமிழகத்தினுடைய வருகை வந்து மிகப்பெரிய பரபரப்பையும் அப்போ கத்தார பேட்டிகளுக்கு பத்திரிகைலாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்னா பேட்டிகளாக போட்டாங்க. இப்போ பல இது மாதிரி கத்தாருடைய நிகழ்ச்சிகள் இது மாதிரி வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கம் வந்து வெறும் பத்திரிகையை கொண்டு வர இயக்கமாக மட்டும் இல்லாமல் பல்வேறு சமகாலத்திய கலை இலக்கிய விஷயங்களை விவாதிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட போய் குறிப்பாக கிராமப்புற விவசாயிகிட்ட போய் புரட்சிகர செய்தியை பரப்புகிற இயக்கமாகவும் அது பாடல்கள் மூலமாகவும் அந்த காலகட்டங்களில் வந்து பல நாடகங்கள் கூட போடப்பட்டது. இந்த ஓரங்கள் அதாவது திருமுனை நாடகங்கள் அந்த நாடகங்களில் வந்து அதாவது புதிய கல்வி கொள்கை எதிர்த்த நாடகம் பஸ் கட்டண உயர்வு எதிர்த்த நாடகம் இப்படி நாடகங்கள்லாம் போய் திடீர்னு ஒவ்வொரு சென்னையில் பல பகுதிகளில் பாண்டிச்சேரியில் அது மாதிரி பகுதிகளில் போய் நாடகங்கள் திருநாடகங்கள் அந்த திருநாடகங்கள் கிட்ட மக்கள்கிட்ட பெரிய வச்சு அதே மாதிரி சென்னையில் வந்து இப்போது சிவா விஷ்ணு கோயிலுக்கு எதிராக இருக்கிற கல்யாண மண்டபத்தில் புரட்சி பண்பாட்டு இயக்கத்தின் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தெருவில் போய் நாடகம் நடத்தும் போது போலீஸ்காரங்க வந்து அடித்து விரட்டினாங்க. அது மாதிரியான நிகழ்ச்சிகள் கூட நடந்தது. நாம் இருந்தால் நம்ம தோழர்கள் நடத்த முயற்சித்தாங்க. கடுமையான போலீஸ் தாக்குதல் பாதியில் நாடகத்தை நிறுத்தி அது மாதிரி நாடகங்கள் மூலமாக செய்வோம். அதே மாதிரி புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் அங்கமாக இருக்கிற ஏஎல்ஆர்சியுடைய அங்கமாக இருக்கிறதுனால அவங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெறுவது ரமணாரெட்டி வரவரராவ் அது மாதிரி தோழர்கள் இவங்க வந்து இந்த கூட்டங்கள் சனோபா மகாராஷ்டிரேந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெறுவது நாங்கள் இங்கேருந்து தோழர்கள் அங்கே போகிறது இது மாதிரியான நிகழ்ச்சி பற்றலாம் நிறைய நடந்தது. அது மிக புரட்சிகர இயக்கத்தில் கலை இலக்கியத்தில் ஒரு புக்காரம் சொல்லலாம். பல புதிய விஷயங்கள்லாம் இப்போ அரைக்கால கேசவனுடைய பங்களிப்பு மிக அதிகம் அதில் அடுத்து மார்க்சுடைய பங்களிப்பும் மிக முக்கியமானது அதில் அதில் வந்து இப்போ அரைக்காரணிய பண்பாடு அரைநிலைமை பண்பாடு இரண்டு கலவையாக இப்படி இருக்கிற பண்பாடுகள் இருக்குது என்ற போன்ற பட்டதுதான் கேசவன் பல கட்டுரைகள்லாம் எழுதினார். அவர் வந்து அரசு உத்தியோகத்தில் இருந்ததுனால செந்தூர் என்கிற பேரில் அவர் எழுதினார். மார்க்ஸ் வந்து அப்போ பேராசிரியராக இருந்ததுனால எழுதுகிற பேர் எழுதினார். அந்த கட்டுரைகள்லாம் மிகச் சிறப்பான கட்டுரை. அது தவிர நிறைய சிறு பிரசுரங்கள் கொண்டு வரணும். உதாரணமாக வந்து தீக்குழிகள் அதாவது மின்மணியை பற்றி வந்ததில் அந்த தீக்குழியம் என்ற அந்த புத்தகம் யாரோ ஒரு ஆசிரியர் பெயர் தெரியாத ஒரு ஆசிரியர் எழுதினது மிக அருமையான அந்த வெண்மணியை பற்றி படித்தாலே நரம்புகள் பிடிக்கிறோம் அது மாதிரியான ஒரு கவிதை தொகுப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளடக்கம் பற்றிய விவாதங்கள் தான் பெருமளவு நடந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் வந்து பல்வேறு சமகாலத்தில் இலக்கியத்தை வந்த விமர்சனங்களை பற்றிய விவாதங்கள்லாம் அந்த அமைப்புக்குள்ளே நாங்கள் நடத்தலை. கட்சியின் சார்ந்த ஒரு பிரதிநிதி கலந்து கொண்டு எங்களுக்கு வழிகாட்டுவார். சில விஷயங்களை பேசுவோம். அப்போ வந்து சில விமர்சனங்களை கடுமையான விமர்சனங்களை எல்லாம் அப்போ வந்து எஸ்ஓசி தரப்பிலிருந்து வலிச்சது. அதே மாதிரி எஸ்ஓசி உடைய அரசியல் நிலைப்பாடுகள் புரட்சிகர இயக்கம் ஏன் ஒன்றுபடக்கூடாது
அவங்களுடைய தத்துவார்த்தங்களை நாம் ஏன் விமர்சனம் பதில் கொடுக்கல போன்ற கேள்விகளை எல்லாம் இங்க இருக்கிற அறிவுஜீவிகள் அதுல எழுப்பினாங்க. ஆனால் கட்சி தலைமையில் இருந்து அதுக்கு நாங்கள் முடிவெடுத்து சொல்றோம் சொல்லி அப்படியே தள்ளி போட்டாங்களே தவிர முறையான விவாதங்கள் நடத்தல. அப்போ அது மாதிரியான விவாதங்கள் பெரும்பாலும் நடத்தல. பெரும்பாலும் இதெல்லாம் எப்படி கொண்டு வருது போன்ற நடத்துவோம், பொதுவான கூட்டங்களை நடத்துவோம், இது மாதிரியான நிகழ்ச்சிகளை எல்லாம் தான் நம்ம புரட்சி பண்பாட்டு இடத்துக்கு நடத்திட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து அகில இந்திய புரட்சி எழுத்தாளர் சங்கத்தினுடைய கூட்டங்கள்ல செயற்குழு கூட்டங்கள்லாம் நம்ம போய் கலந்து நம்ம நிலைப்பாடுகள கருத்து வெளித்துமைகள் இருந்தாலும் அதெல்லாம் பற்றி விவாதிக்கிறதும் உண்டு. அப்போ தன்பாத்தில் நடந்த கூட்டத்தை மொழிக் கொள்கை பற்றி ஒரு விவாதம் கடுமையாக நடந்தது. அது இப்போ வந்து இந்தியா ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த தோழர்கிட்ட ஒரு கருத்து என்ன மேல வைக்கிறீங்கன்னா, வட மாநிலங்களில் வந்து கட்சி பரவணும்னா ஹிந்தியை வந்து ஒரு மையமாக பெரும்பான்மையான மக்கள் மொழியாக இருக்கு, அதனால ஹிந்தியை வந்து நாம் ஏற்றுக்கொள்ளலாங்கிற மாதிரியான ஒரு இணை மொழி இணைப்பு மொழியாக ஹிந்தியை ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற மாதிரி கருத்து விட்டங்களை அவங்க வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் வந்து நாம் அவங்க தமிழ்நாட்டில் இருந்த தோழர்கள் அதில் வந்து தோழர் ஏஎம்கேனுடைய பங்கு மகத்தான சரியான மிக முக்கியமான பங்கு. அவர் ஆய்வு செய்து லெனின் மொழி பற்றி எழுதிய கட்டுரைகளை எல்லாம் இங்கே படிக்க வச்சு அதுலேருந்து வந்து ஒரு மொழி கொள்கை அன்னைக்கு வந்து காங்கிரஸ்க்கு வந்து மூன்று மும்மொழி கொள்கையை வச்சு, திராவிட இயக்கங்கள் வந்து இருமொழி கொள்கையை வச்சு, அதுக்கு மாற்றாக தமிழ் மட்டுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலேயும் தமிழ் தான் இருக்கணும். அதே மாதிரி மத்திய அரசோட தொடர்பு கொள்வது கூட தமிழ் மூலமாகத்தான் தொடர்பு கொள்ளணும், அங்கே வேணால் நீங்கள் வந்து ஐநா சபை மாதிரி மொழிபெயர்ப்பை வச்சு செய்யல, பாராளுமன்ற நடவடிக்கைகள் கூட ஒரு மொழி கொள்கை தான் என்ற நிலைப்பாட்டை எடுத்து நாம் பேசினோம். ஐயா அதில் வந்து ஆந்திர தொடர்பு நம்ம கருத்து வைப்பு இருந்தாலும் கூட பிறகு அனுராதா காந்தி அதில் தலையிட்டு அவங்க விவாதங்கள் நடத்தி தமிழ்நாடு தோழருடைய நிலைப்பாடு சொல்லி கட்சியில் ஒரு மொழி கொள்கை ஏற்கப்பட்டது. அதில் அப்படியான போராட்டங்கள் நம்ம அமைப்புக்குள்ளே நடந்திருக்கு. அதில் நாம் வெற்றிகரமாக கன்வின்ஸ் பண்ணி ஒரே விவாதத்தின் மூலமாக ஒருமித்த கருத்துக்கு நம்மால் வர முடியுது. அதே மாதிரி வந்து அன்றைய காலகட்டங்களில் நாம் நடத்தினது இந்த ஜாதியும் மர்தமும் அந்த மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு. அந்த அதாவது சாதி பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு பக்கம் ராமதாஸ் இயக்கம் வருது, ஒரு பக்கத்தில் திருமாவளவன் இயக்கங்கள் வருது, இது மாதிரி நேரத்துக்கங்களில் வர்க்கத்துக்கும் சாதிக்கும் உள்ள உறவுகள் என்ன, சாதியாக வர்க்கமாக வர்க்கமும் சாதியும் ஒன்றா என்ற விஷயங்களை பற்றி ஒரு கருத்தரங்கம் இந்தியா முழுவதும் பிரதிநிதிகள் வந்தாங்க. அது மிகச்சிறப்பாக ரெண்டு நாள் சென்னையில் வந்த இது நடந்தது. அதில் ரமணா ரெட்டி, மரமணராவ், ஹரகோபால், அனுராதா காந்தி, மகாராஷ்டிரத்தில் சனாபாய், இப்படி பல தோழர்கள் கலந்துட்டாங்க. ரொம்ப விவாதம் ரொம்ப எல்லாரும் ஒரு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தாழ் வச்சாங்க. அதெல்லாம் பின்னாடி மொழிபெயர்த்து சாதி மற்றும் நூலாக புரட்சி பண்பாட்டு இயக்கத்தின்பாக அவர் சொல்லிக்கொண்டு அந்த புரட்சி பண்பாட்டு இயக்கத்தை இம்மாதிரி அந்த கருத்தரங்கம் ரொம்ப வெற்றிகரமாக மூன்று நாட்கள் நடந்தது, ரெண்டு நாட்கள் நடந்தது. எல்லாரும் தங்கியே அவர்களுக்கு மாவு ஏற்பாடு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகப்பெரிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடந்த ஒரு இயக்கம் ஒரு கருத்தரங்கம் அது. அது மாதிரி நடந்தது. நாடகங்களை பற்றி சொல்லணும்னா புத்தகங்கள் வெளியிட்டோம் தீக்குளியில் சொன்னவங்களுக்கு. அதே மாதிரி தீக்குளியர் புத்தகத்தால் மட்டும் இல்லாமல் கணேசன் தோழர் கணேசன் காளியப்பன் சொத்து கணேசன் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தொழிலாளர்கள் மத்தியில் அரசியல் வகுப்புகளை கொஞ்சம் எடுத்தார். இயற்கையை பார்த்தேன் அது ஒரு நாலஞ்சு கட்டுரைகள் அப்போ பொது உடைமை தேட வந்தது. ஆனால் அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி அது அப்புறம் வல்ல நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அதை வந்து முடிந்த வாழ்வும் முடியாத கட்டுரையும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம பிரசுரமாக போட்டோம். அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையை திருத்தப்படுத்தவங்க போட்டோம்.
அப்புறம் பல இது மாதிரியான பல புத்தகங்கள் வெளியிட்டது. இப்போ புரட்சி தொழில் பாட்டு இயக்கத்தை இருக்கிறவங்க அதே மாதிரி தனிப்பட்ட முறையிலே பல நூல்களை எல்லாம் வெளியிட்டாங்க. அத இந்த இயக்கத்தில் வந்து முக்கியமான பங்கு புரட்சிகர பண்பாட்டு இயக்கம் வெற்றிகரமாக செயல்பட்டதுக்கு வந்து போச்சடி இருந்தார். போச்சடி பேரை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். அவரே பாத்திரத்தை வச்சாரு. இதில் வந்து கல்யாணியினுடைய பங்கு தான், அவங்களோட அவர் தான் என்னுடைய பொறுப்பாளராக இருந்தார். கல்யாணி வந்து 24 மணி நேரமும் இதுக்காகவே உழைச்சார். நாங்கள் எங்க வேணாலும் போய் எல்லாரையும் பார்த்து நிதி வசூல் பண்ணுறது, கூட்டங்களை நடத்துவது, ஏற்பாடுகள் பண்ணுறது, எல்லா வேலைகளையும் தலைக்கு மேலே சுழற்சி ஊர் முகக்கடுமையாக உழைச்ச அந்த இயக்கத்தை உயிரோட்டமாக கொண்டு போனதுனால பெரும் பங்களிப்பு வந்து கல்யாணியுடைய பங்களிப்பு. அவர் தான் அதை எங்கு சக்தியாக இருந்தார். அவர் அதே மாதிரி கோவிந்தசாமி அவர் இருந்தார், எல்ஜி எல்ஜிஎஸ் சார். அவர் வந்து மிகச்சிறப்பாக அவரும் செயல்பட்டார். இவங்களுக்கு மாநில கமிட்டியின் சார்பில் வழிகாட்டுவதற்காக வருவார் வந்து சந்திரசேகரன் தோழர் தான் வருவார். அவர் விவாதங்களை நடத்தி ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்துவத சிறந்த தோழர். இப்படி அந்த அனைத்து மட்டத்திலுமாக புரட்சி பண்பாட்டு இயக்கம் ஒரு பெரிய தாக்கத்தை செலுத்தியது. புரட்சி பண்பாட்டு இயக்கம் மட்டுமல்லாமல் ஆர்வோயில் ஒரு பக்கத்தில் நல்ல போராட்டங்களை நடத்தி, தர்மபுரி போராட்டங்கள் இதெல்லாம் நடத்திச்சு. ஆர்எஸ்சி வந்து மாணவர்கள் முக்கியில் நடந்த இயக்கங்கள் இதெல்லாம். இந்த நிலையில் தான் 1982 வந்து மாறன் அப்பு சிறை திறப்பு நிகழ்ச்சி வந்து தர்மபுரியில், தர்மபுரிக்கு பக்கத்தில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நாயக்கங்கொட்டாய்க்கிற கிராமத்தில் அவருக்கு சிறை வைக்க கட்சி முடிவெடுத்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்தது. அதில் வந்து அதுக்கு வேணுங்கிற சிலை செய்வதற்கான அந்த உலோகங்களுக்கெல்லாம் கூட ஜனங்கள்கிட்டயே போய், மக்களே ஒவ்வொரு வீட்டிலேருந்து அவங்ககிட்ட இருக்கிற நகை, வெங்கலம், பித்தளை இதெல்லாம் மக்களே வந்து ஒவ்வொரு வீடாக கொடுத்தாங்க, பணமும் கொடுத்தாங்க. மக்கள்கிட்டயே வசூல் பண்ணி அது வந்து சிலை வடிக்கப்பட்டது. அந்த சிலை வடிக்கப்பட்டு அந்த கட்டடத்தை வந்து வரைந்து அந்த கட்டினது வந்து இந்த தொடர் கேசவன் சொல்கிற ஒரு இன்ஜினியர் தொடர் பொறியியல் தொடர். அவர் வந்து சிவகங்கை அந்த பகுதியில் வேலை செய்துட்டு இருந்தார். அவர் தான் வந்து அதை கட்டினார். அந்த சிறை திறப்பு நிகழ்ச்சி வந்து எப்படி நடந்ததுன்னு சொன்னால், அது 1982 ஜூன் மாதம் நடக்குது. அது வந்து மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. அதாவது கிராமங்கள்லேருந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் மாட்டு வண்டி கட்டி வச்சு கிராம மக்கள் வந்து வண்டிகளில் வந்து ஆயிரக்கணக்கான வண்டிகளில் தர்மபுரியை நோக்கி வந்தாங்க. வரும்போதே வந்து பெரிய பெரிய தவளைகளில் கூழ் எடுத்துட்டு ஜனங்கள் கட்டிட்டு கோயிலுக்கு வரா மாதிரி அவங்க மாநாட்டு பந்தாரம் நோக்கி வந்தாங்க. பரவழியெல்லாம் மக்கள் கூழ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட பாலன் சிலை திறப்பு நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் அது வந்து தேசிய இன சிக்கல் பற்றிய ஏறத்தாழ 1982 தேசிய இன பிரச்சனை முன்னுக்கு வர ஆரம்பிச்சது இல்லைங்களா. 1984 ஜூன், 83 ஈழப்போராட்டம் வந்தது. ஈழப்போராட்டம் வந்து தமிழ்நாட்டில் மறுபடியும் ஒரு தேசிய இன பிரச்சனையை விவாதத்துக்கு அரங்கத்துக்கு மேட்டம் கொடுத்தது. அப்போ வந்து தேசிய இன பிரச்சனையை பற்றி ஒரு நிலை எடுக்க வேண்டிய நிலை நமது தமிழ்நாடு எம்ம. அப்போ நாம் உறுதியாக தமிழீழத்தை ஆதரிக்கிறோம். தமிழீழத்தை ஆதரித்து முதல்ல நாம் தான் நிலை எடுக்கிறோம். அவங்களோடெல்லாம் உறவு வச்சுக்கிறோம், பல உதவிகளை செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அந்த பிரபாகரன் சேர்ந்த குழுக்களாகட்டும் அல்லது பிளாட்டை சேர்ந்த குழுக்களாகட்டும் அவங்களாம் நம்ம கூட தொடர்பு இருப்போம். அது ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு தேசிய இனத்தை பற்றி வகுப்புகள் நாம் கொடுத்துருக்குறோம். புரியுதுங்களா, தேசிய இன பிரச்சனையை பற்றி. அதே மாதிரி அங்கே வந்து அது மாதிரி வந்து இந்த தேசிய இன பிரச்சனை முன்னுக்கு வந்தபோது அந்த பிரச்சனையை வந்து நாம் வந்து தமிழ்நாட்டு நம்ம எம்எல்ஏக்கள் எடுத்துக்கொண்டு அதை தமிழ்நாடு முழுவதும் ஆர்வோயில் மூலமாகவும் சரி, புரட்சி பண்பாட்டு இயக்கத்தின் மூலமாகவும் சரி, மிகப்பெரிய பிரச்சார இயக்கத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரோம் அப்படிங்களா. அப்போ அந்த 84 நடந்த அந்த மாதன் சிறை திறப்ப அந்த தேசிய இனத்தை பற்றிய ஒரு கருத்தரங்கத்தையும் இணைச்சி நடத்தினார்.
தர்மபுரி தனியாக திருமண மண்டபத்தில் கருத்தரங்கம் முடித்து மாலையில் சிலை திறப்பு வச்சு அங்கேருந்து 8 கிலோமீட்டர் ஊர்வலம் ஏறத்தாழ 10,000 மேற்பட்ட ஜனங்க பிரம்மாண்டமான கும்பல் அதில் ஊர்வலம் நடத்த அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் மக்கள் வந்து ஊர்வலமாக போகிற நாங்கள் சிலை திறப்பு போகிறோம்னு சொல்லி அப்படியே அப்படியே வந்தாங்க. அது 8 மைல் நீளம் ஜனங்க வந்தது ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த ஊரில் சிலை திறப்பு விழா நடக்கும்போது மிகப்பெரிய கூட்டம் இருந்தது. கத்தார் வரவராவ் கத்தாருடைய கலை நிகழ்ச்சி நடந்தது. வரவராவ் சிலையை திறந்து வச்சார். மேடையில் பாலன் அப்போ பாலனுடைய அப்பா அந்த தந்தையோட பெற்றோர்கள் இருந்தாங்க. நான் அந்த கூட்டத்தில் பேசினேன். அது வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாது. அதாவது மாக்கியல் எண்ணி இயக்கத்துல இவ்வளோ பெரிய மக்கள் சக்தி இருக்குமா என்பதை வந்து நாம் பல கேட்டபோது அன்றைக்கு வந்து நம்முடைய பலத்தை அந்த அளவுக்கு வந்து மக்கள் யுத்த கட்சியும் அன்றைக்கு இருந்த சூழல் தான் நாம் மிகப்பெரிய இயக்கமாக மக்கள் முன்னாடியே காட்சியளித்தோம். அப்போது இந்த சூழலில் வந்து மக்கள் யுத்தம் முன்னுக்கு போயிட்டு இருந்தது. இந்த சூழலில் தான் வந்து ஈழ பிரச்சனைக்கான கூட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நம்ம நடத்தினோம். ஈழ பிரச்சனை அதே நேரத்தில் ஈழ பிரச்சனையில் வந்து நாம் வந்து என்ன நிலைப்பாடு எடுத்தோம்னு சொன்னால் ஈழத்துடைய சூழலில் தனியிடம் கேட்பது வந்து மிக சரியானது. ஏன்னா வந்து ஈழத்தில் வந்து ஒரு தேசிய இனம் வந்து இன்னொரு தேசிய இனத்தை வந்து ஒடுக்குது. சிங்கள பேரினவா புத்தமத சிங்கள பேரினவாக வந்து தமிழ் மக்களை வந்து ஆயுத இனமே இல்லாத பொருளாதார ரீதியிலையும் அரசியல் ரீதியிலையும் சமூக ரீதியிலும் ஒரு இனமே இல்லாமல் அதை அழித்தொழிக்கிற ஒரு முயற்சியில் இது இருக்குது. அப்போ தமிழினம் வந்து உயிர் வாழணும்னு சொன்னால் தனி விடுதலை போகணும் தவிர வேறு வழி இல்லை என்ற அடிப்படையில் தமிழீழத்தை நாம் நிபந்தனை இல்லாமல் ஆதரிப்போங்கிற நிலையம். அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியா என்பது ஒரு பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறதுனாலையும் அங்கே மாதிரி வந்து ஒரு தேசிய இனம் இன்னொரு தேசிய இனத்தை ஒழிப்பதுங்கிற நிலை இங்கே இல்லை. அதுக்கு மாறாக மையத்தில் இருக்கிற ஒரு அரசு கட்டமைப்பு அந்த அரசு கட்டமைப்பு மேலே இருக்கிற பெரும் முதலாளிகளுக்கும் அதன் மீது இருக்கக்கூடிய சில மாமா பாசிகள் குஜராத்திகள் இது போன்ற வணிக வர்க்கங்கள் இவங்களுடைய இதில் இருக்கிறதுனால இந்தியா மாதிரி இருக்கிற நாட்டில் வந்து நாம் வந்து தனியாக நின்று போராட முடியாது. ஏன்னா இங்கே வந்து மையப்படுத்தப்பட்ட ஒரு பலமான அரசு இயந்திரம் இருக்குது. மையப்படுத்தப்பட்ட பலமான அரசு இயந்திரம் இருக்குது. ஈழ பிரச்சனையில் வந்து ஈழத்தில் தனி ஈழத்தை ஆதரி என்ற கோரிக்கை ஆதரித்த நாம் வந்து இந்திய துணை கண்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற அரசமைப்புக்கு உட்பட்டு எல்லா தேசிய இனங்களும் ஒடுக்கப்படுவதனால எல்லா தேசிய இன போராட்டங்களையும் ஒன்றிணைக்கும் வகையிலையும் இங்கே இருக்கக்கூடிய வர்க்க போராட்டங்களை ஒன்றிணைக்கிற வகையிலும் வந்து நம்ம வந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் விரும்பினால் விரும்பினால் பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய தமிழகம் சுயநிர்ணய தமிழகம் என்ற முழக்கத்தை நாம் வைக்கணும். ஏன்னா இங்கே மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசு அதிகாரம் இருக்குது. அந்த அரசு இயந்திரம் பலமான அரசு இயந்திரம். தனியாக தமிழ் தேசிய இனம் மட்டும் போராடி அதை உழைக்க முடியாது. இந்தியா முழுவதும் காஷ்மீர் மணிப்பூர் நாகாலாண்ட் அதே மாதிரியான இன்னொன்று சோவியத் யூனியனுடைய வழிகாட்டுதல். சோவியத் யூனியனில் ஒரு வர்க்க புரட்சியின் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு தேசிய இனங்களுக்கு விரும்பினால் பிரிந்து போன அதிகாரத்தை கொடுத்தாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்திய தேசிய ஒருமைப்பாடு என்பது வெள்ளையனால் துப்பாக்கி முறையில் உருவாக்கப்பட்ட ஒற்றுமை. இருந்தாலும் மக்கள் மனதில் பட்டு விட்டு அடைந்த ஒற்றுமை இல்லை. இருந்தாலும் நாம் வந்து எல்லா தேசிய இனங்களும் விரும்பினால் பிரிந்து போகக்கூடிய உரிமையோடு சமத்துவமாக வாழ வேண்டும் சொன்னால் நம்ம அதை ஒரு மக்கள் ஜனநாயக புரட்சியின் பகுதியாக
ஒரு தேசிய போராட்டத்தை கொண்டு போவது மூலம் முடியும் என்ற நிலையில நாம் வந்து சுயநிர்ணய உரிமைங்கிற மூலம் கட்டமைக்கிறோம். இந்த அடிப்படையில பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும். ஆனா அந்த தனியத்துடைய தாக்கம் கட்சிக்குள்ளேயும் வந்து வேகமாக கூடுது. அப்போ இன்னொன்று, நாம் நடத்துகிற இந்த நம்ம நடத்தின போராட்டங்களில் போதிய அளவு நாம் இன்னும் கட்சி முன்னேற முடியலைங்கிற ஆதங்கமும் அணிகள் மத்தியில் இருந்து அதுக்காக வந்து சீக்கிரமாக மக்களை திரட்டணும்னா தனி தமிழ்நாடு கட்ட திரட்டிடலாங்கிற சில எண்ணங்களும் அணிகள் விட்டு வளர ஆரம்பிச்சு. அப்போ இந்த இன போராட்டத்துடைய தாக்கம் வந்து கட்சிக்குள்ளே இருக்கிற சில பேர்கிட்ட வந்து தனித்தமிழ்நாடுங்கிற முழக்கத்தை வச்சணும் எண்ணத்தை. அதில் பிரதானமாக வந்து தமிழரசன் தோழர் வந்து அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார். அதே மாதிரி வந்து புலவர் கரியபெருமானும் அந்த நேரத்தில் புலவர் கரியபெருமானும் வெளியில் வராரு, விடுதலை செய்கிறாரு. இப்போ புலவர் கரியபெருமானுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கூட்டத்தை நாம் நடத்துகிறோம். ஏஎம்கேக்கு வரவேற்பு கொடுத்த பிறகு ஏஎம்கே சிறையிலேருந்து வரும்போது மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினோம். அதாவது சிறையிலேருந்து வரும்போது சிறை வாசல்லையே ஒரு 1000 தோழர்கள் கூடி அவரை தோல் மேலே வச்சுட்டு ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் ஊர்வலமாக வந்து சிம்சனுக்கு வந்து சிம்சன் மேலே கூட்டம் நடந்தது. அதில் ஏஎஸ்கே எங்கள் நான்லாம் பேசினோம். அதில் ஏஎம்கே வந்து அருமையான ஒரு உரையாற்றினார். அந்த உரையை பின்னாடி நீண்டவனம் பற்றி வெளியிட்டார். அது சிறையிலிருந்து வந்த தோழர்களுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரவேற்பாட்டு. யாருக்கும் காரணம் என்னன்னா, அவர் கடந்த காலத்தில் வந்து தொழிலாளி தொழிற்சங்க இயக்கத்தில் இருந்ததாலும் தொழிற்சங்க தொழிலாளர்கள் மேலே அவருக்கு ஒரு தாக்கத்தில் அவருக்கு திருத்திய தாக்கம் இருந்ததாலும் தொழிலாளிகள் வந்து தன்னெழுச்சியாக திரண்டு வந்து அந்த வரவேற்பு கொடுத்தாங்க. கட்சி கூட அது குச்சேரத்துக்கும் அதை நடத்துறதுல ஒரு பங்கு அப்படி நடத்தப்பட்டாங்க. ஆனால் புலவருக்கு வந்து கட்சியே அப்போ ஏஎம்கே வரும்போது ஒரு கட்சி இருக்கிற, ஏன்னா அப்போ மூன்றாக பிரிஞ்சு இருந்தது, ஒரு பலமாக ஒன்றுபட்ட கட்சி இருக்கிற. ஆனால் புலவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கட்சி அமைப்பு பலமாக இங்கே மக்கள் யுத்தம் இருந்ததுனால மக்கள் யுத்த கட்சியை திட்டமிட்டு ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு கட்டத்தை புலவருக்கு. புலவர் வெளியில் வந்த பிறகு அவர் வந்து தனியிடம் மாதிரி தனித்தமான நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறாங்க. இது கட்சிக்குள் கடுமையான விவாதங்கள் நடக்குது. அதில் வந்து முடிந்த அளவு வந்து வெளியில் போகாமல் தடுப்பதற்கு பல முயற்சிகளை நான் கூட எடுத்து பார்த்தேன். புலவர் இலக்காக இருக்கிறதுக்காக நான் கூட ஏஎம்கேட்ட பேசினேன், புலவர்கிட்ட பேசினேன், ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சு சேத்தியாக்கு போன இடத்த விவாதிக்க வச்சு புலவர்களை தவிர்ப்பதற்கெல்லாம் முயற்சி பண்ணோம். ஆனால் புலவரும் தமிழரசனும் தெளிவாக தனித்தமிழ்நாடு தான் வேணும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து கட்சியிலிருந்து வெளியேறி அவங்க தமிழ்நாடு விடுதலை படை என்ற அமைப்பை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் ஈழப் பிரச்சனையில் உறுதியாக ஆதரித்து கொண்டே தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் சுயநிலை உரிமை வேண்டுங்கிற முழக்கத்தை வைத்து ஈழப் போராட்டத்துடைய ஒவ்வொரு கட்டத்திலும் அதுக்கான போராட்டங்களை நான் வந்து முழக்கங்களை முன்வைத்து நாம் போராட்டங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருந்தோம். அவர் தனியான பாதையில் தமிழரசன் போனார். சில ஆயுத நடவடிக்கைகளை மேற்கொண்டார். கத்திப்பாறாவில் வந்து தேவு சிலையை உடைத்தார். உடைக்கான கோயிலன் கூட அந்த வழக்கான சிலையில் இருந்தார். அது மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்குது. குடமுருட்டியில் கொண்டு வைக்கிறார். கடைசியில் அரியலூர் ரயில்குமார் சொன்னார் அது நடக்குது. அது ரயிலை கவிழ்க்கணும்னு அவர் செய்யலை. அவர் வந்து அந்த வெடிகுண்டு வச்சுட்டு அந்த காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்துருந்தார். என்ன தகவல் கொடுத்துருந்தாருன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் இங்கே ஒரு ரயிலை நிறுத்தியிருங்க, நாங்கள் குண்டு வச்சுருக்கேன். அந்த தகவலை பெற்றவங்க சரியாக அதை சொல்லாமல் அந்த விபத்து ஏற்பட்டது. அது மிகப்பெரிய காயத்தை உண்டாக்குது. நான் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. அதுக்கு அவங்க மன உளைச்சலை ஏற்படுது. பல்வேறு விமர்சனத்துக்கு ஆகிறாங்க. அதுக்கு பிறகுனா அவர் வந்து மற்ற கடைசியில் இருக்க பொன்பரப்பியில் வந்து
ஒரு வங்கியை கொள்ளையிட முயன்ற போது காவல்துறையினரால் சுட்டு வளைக்கப்பட்டு சுட்டு கொள்ள கொள்ள அடிச்சு கொள்ள கல்லால் அடிச்சு கொல்லப்பட்டார் காவல்துறை. அப்போ கூட அவர் கையில் துப்பாக்கி இருக்கு, அவர் சுட்டு தப்பிச்சிருக்கலாம். ஆனால் இவர் என்ன நினைச்சாருன்னா அங்கே தப்பாக செய்து ரயில் ரயில் அங்கே கொண்டு ரயிலுக்கு குண்டு வச்சு அப்பாவி மக்கள் இறந்துருந்தாங்க, இங்கே துப்பாக்கியில் சுட்டா அப்பாவி மக்கள் இறந்துருவாங்க அப்படிங்கிறதுனால எது வந்து தான் இருக்கிறான் சுட்டு வலிச்சு அவன் தான் கல்லால் அடித்து போடுறான் இவனை சொல்றது சரின்னு சொல்லி சுடாமல் அதுலேருந்து அந்த படிப்பினை பெற்ற அவர் வந்து இங்கே துப்பாக்கியை பயன்படுத்தாமல் போயிட்டார். அதுக்கு பிறகு பல விதமான போக்குகள் அந்த தமிழர் விடுதலை இயக்கம் சொல்லிட்டு அப்படி போச்சு, அது வேற விஷயம், அது வேற ட்ராக்ல வேற வழி போய் கடத்துல போயிடுச்சு. இங்க வந்து தேசிய இனங்களின் சுயநன்மை உரிமையை உயர்த்திட்ட பிடிப்பாடு, தமிழ்நாட்டின் தேசிய இனங்களை உயர்த்தி பிடிப்பாடு, மற்ற பிரச்சனைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பல்வேறு வகையான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற பகுதி அளவிலான போராட்டங்கள் அந்த கட்டத்தில் வந்து தொழிற்சங்க இயக்கத்திலையும் நம்ம தலையிட்டோம். அதில் குறிப்பாக வந்து நம்ம இந்த மணலி உள்ள இருக்கக்கூடிய புற தொழிற்சாலை ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய அட்கோ ரெண்டுலையும் நந்தம்பாக்கத்தில் இருக்கிற அட்கோ அந்த ரெண்டு தொழிற்சாலையிலையும் வந்து தொழிற்சங்கங்களை நம்ம நடத்தினோம். அதில் வந்து அட்கோவில் வந்து நான் தலைவராக இருந்தேன், கோவில்சாமி வந்து துணைத் தலைவராக இருந்தார், அதில் வந்து கோவில்சாமி வந்து தலைவராக இருந்தார். அது நாங்கள் வந்து தொழிற்சங்க குச்சேலரை செய்தா போட்டிட்டு நான் ஜெயிச்சேன். தொழிலாளிகள் பெருவாரியான ஆதரவோட ஆனால் அடுத்த வருஷம் மட்டுமே மறுபடியும் நாம் தோற்று போயிட்டு பல காரணங்கள் இருக்கு. அது தொழிற்சங்க இயக்கத்தை பற்றிய இன்னும் தெளிவான புரியல் நமக்கு வராத நிலையில் புதுசாக போகணும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதில் வந்து சில காரணங்களால் அப்புறம் தொழிற்சங்க இயக்கத்துக்கு போகிறேன். அப்படி தொழிற்சங்க இயக்கங்களில் சில போராட்டங்கள் இருந்தோம், பெரிய அளவு போராட்டங்களில் தொழிற்சங்க இயக்கத்தை நடத்தினோம், சில கோரிக்கைகள் வென்று கொடுத்தோம். அங்கே மணலியில் பெரிய போராட்டங்கள் நடத்தினார் எம்ஜிஎஸ். இப்படி ஒரு தொழிற்சங்க இயக்கத்திலும் பீப்புள்ஸ் ஃபார் வந்து தலையிட்டு சில போராட்டம். அதை பீப்புள்ஸ் ஃபார் காலத்தில் ஆர்ஓஎல் இளைஞர் அமைப்பு, ரெண்டாவது ஆர்எஸ்யு மாணவரை அமைப்பு, மூணாவது விவசாய தொழிலாளர் சங்கம், நாலாவது மக்கள் கலைநிச்சய மன்றம், பாடல்கள் பாடல்களுக்கான குழு, அதே மாதிரி வந்து புரட்சி பண்பாட்டு இயக்கம், தொழிற்சங்க இயக்கம், இப்படி ஒரு பன்முக பார்வையான ஒரு தலைமுறை இயக்கம் வெகுஜன இயக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்திட்டு எண்ணற்ற அறிவுஜீவிகளை நம்ம தான் இருந்தது ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழகத்தில் உருவாச்சு. அது அப்படியே தொடர்ந்து முன்னுக்கு போகுங்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதே காலகட்டத்தில் எஸ்ஓசி வந்து கடுமையான விமர்சனத்தை வந்து அதுக்கு முன்னாடியிலே வச்சுட்ருக்காங்க அவங்க. அதாவது இந்த பீப்புள்ஸ் ஃபார் வந்து போர்க்குணமுள்ள பொருளாதாரவாதிகள் அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க வச்சுட்ருக்காங்க. இந்த போர்க்குணமுள்ள பொருளாதாரவாதிகள்னா இவங்க வந்து பொருளாதாரக்கான போராட்டத்தை இப்போ ஆயுதம் இல்லாமல் நடத்துகிறாங்க. யார் சிபிஐ, இவங்க அதே கோரிக்கையை வந்து ஆயுதத்தை வச்சுட்டு நடத்துகிறாங்க. இவங்களுக்கு அரசு அதிகாரத்தோடு இதை வந்து இணைக்கிற அதனால இவங்க வந்து போர்க்குணமுள்ள பொருளாதாரவாதிகள் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை பீப்புள்ஸ் வரவேற நீண்ட நாளாக வச்சுட்டு இருந்தாங்க. இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்க கட்சிக்குள்ள வந்து ஆந்திராவில் வந்து அப்போ படைகளை கட்டி வெள்ளமாம் ஃபாரஸ்ட் போன்ற இடங்களில் இயக்கம் வேகமாக ஆயுத போராட்டம் அந்த கட்டத்தில் வந்து நடந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து இந்த போராட்டங்கள்லாம் நடத்தினாலும் கூட ஆயுத போராட்டம் படை கட்டுவது என்ற அம்சம் வந்து இங்கே இருக்கிற புரியுதுங்க. ஆயுதங்கள் தேவையான போது ஆயுதங்கள் எடுத்து போய் எதிரிகளை அழிச்சாங்க. ஆனால் படையை கட்டுவது கொரில்லா குழுவை கட்டுறதுங்கிற அந்த நடைமுறை வந்து தமிழகத்தில் அது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படலை புரியுதுங்களா. அப்போ ஆந்திர தோழர்களுக்கு மேலே இவங்க மேலே
சேர்ந்து அந்த படைகளை கட்டல அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தது. அதே நேரத்தில் வந்து எஸ்ஓசி வெளியிலேருந்து இந்த மாதிரியான விமர்சனங்கள் வந்து கட்சிக்குள்ளே வந்து அகில இந்திய மையக்குழுக்குள்ளே இந்த கருத்து வேற்றுமை ஆழப்பட்டது. என்னுடைய விளைவாக வந்து நான்கு தோழர்கள், அதாவது ஏஎம்கே, மாணிக்கம் தருவானுடைய பேர், இப்போ கோபால் காந்தி மாவோயிஸ்ட் கட்சியில் இருக்கார் இல்லையா, அவர் அப்புறம் வந்து ஆந்திராவை சேர்ந்த தோழர் பேருடைய சொன்ன ஞாபகப்படுத்த அந்த நான்கு தோழர்கள் வந்து இதே மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதாவது போக்குணவுள்ள பொருளாதாரவாதம் விமர்சனத்தை ஆந்திர பீப்புள்ஸ் தலைமையில் வைக்கிறாங்க. இன்னும் பல பல சைனாவை அப்போ சீனாவை பற்றி மதிப்பிடுகிற மூன்று கோட்பாட்டை கொண்டு போன்ற பணம் சீனில் வந்து ஆந்திர தோழர்களுக்கும் அந்த மையக்குள்ள இருக்கிற இந்த நான்கு தோழர்களுக்கும் கொண்டாப்பள்ளி தலைவர்களுக்கும் கருத்து வேற்றுமை. இந்த கருத்து வேற்றுமை வந்த உடனே இவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து அதுக்கான ஆவணங்களை வைக்கிறாங்க. போர்த்தந்திரம் செயல்தந்திரம் பற்றி ஆவணம், அப்புறம் வந்து மூன்று கோட்பாட்டை பற்றி ஆவணம், இதெல்லாம் தயார் பண்ணி இவங்க வைக்கிறாங்க. அதில் கொண்டாப்பள்ளி சீர்த்தாராமையா வந்து இந்த எஸ்என்எஸ் உடைய கருத்துக்களை தான் இவங்க வைக்கிறாங்க, இந்த கட்சிக்குள்ள விவாதத்துக்கு அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்களை வெளியேற்றின பிறகு வெளியேற்றாங்க. வெளியேற்றின பிறகு கூட இவங்க நாலு பேரும் வந்து தங்களை ஒரு அமைப்பாக ஒருங்கமைத்துக் கொள்ள முடியல. ஏன்னா ஏஎம்கேக்கு ஏற்கனவே ஆந்திரா தருமபுரியில் நடந்திருக்கிற போராட்டங்களை அவர் போக்கணும் உள்ள பொருளாதாரவாதங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு அவன் வந்துட்டாரு. அதே நேரத்தில் ஆந்திர தோழர்கள் சொல்கிற அவரால் படைய கட்டளைங்கிற ஒரு விமர்சனத்துக்கும் இவர் ஆட்பட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க வந்து மாற்றான ஒரு செயற்பாதையை வைக்கிறது வைக்கிறது எதிர்பார்த்தது. அப்படி ஒரு மாற்றுப்பாதை எதுவும் வைக்கப்படலை. ஆனால் செயல் எப்போவுமே கோபால் காந்தி போன்ற தோழர்கள் தத்துவத்திற்கும் அதே அளவுக்கு சமமாக அடுத்து செயலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தோழர்கள், மகாராஷ்டிர தோழர்கள் அது. ஆனால் நாளடைவில் வந்து அப்படிப்பட்ட ஒரு மாற்று பாதை இருக்கு. அவங்களுடைய குழு நாடு ஆயுத போராட்டத்தை நிராகரித்தா நீங்கள் ஒரு மாற்றுப்பாதையை செயலுக்கான பாதையை வைக்கணும். ஏஎம்கே வந்து வச்சது என்னென்னா வெறும் அரசியல் பிரச்சார இயக்கத்தை மட்டும்தான் முன்வைக்கிறார். அதாவது அப்பப்பொழுது அரசினுடைய மக்களுக்கு விரோதமான கொள்கைகளை அம்பலப்படுத்துவதன் மூலமாக மக்களை எழுச்சி அடைய செய்கிறான். அதுக்கு வந்து வெகுஜன இயக்கங்கள்லாம் தேவையில்லை, தொழிற்சங்க இயக்கமோ விவசாய சங்கமோ மாணவர்கள் இயக்கம்லாம் தேவையில்லை, பிரச்சார இயக்கங்களே போதும்னு சொல்லி எல்லா விதமான பகுதி அளவிலான போராட்டங்கள், கருவடி இல்லாத வர்க்க போராட்டங்கள் எல்லாத்தையுமே நிராகரிக்கிற ஒரு ட்ரெயினை தான் அவர் வைக்கிறார். அது அவங்களுக்கு மறுபடியும் ஆந்திர தோழர்களுக்கு உகந்த தோழருக்கும் கோபால் காந்தி போன்றவங்களுக்கு அது உடன்பாடு இல்லை. அவங்க மறுபடியும் வெளியேறி அவர் மறுபடியும் மக்கள் யுத்தத்திற்கு பீப்புள்ஸ் வரவங்க மக்கள் யுத்தத்திலிருந்து கைதியாக சிறையில் இருக்கார். ஆந்திர தோழர் வந்து அவர் தலித் இயக்கம் ஆரம்பித்து அவர் தனியாக போய் அவர் கொண்டு என்ன செய்யறாரு தெரியல. இப்போ மீண்டும் வந்து அந்த வெளியில் வந்த நாலு பேரில் ரெண்டு பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து இவங்க வந்து தங்களுடைய அமைப்பை வந்து இந்திய மக்கள் இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் போல்ஷிக் என்று வச்சுக்கிறாங்க, போல்ஷிக் கட்சியை நடத்துகிறாங்க. அவங்க ஒரே வெகுஜன அமைப்பு மட்டும் மக்கள் ஜனநாயக இளைஞர்கள் அதை வச்சுக்கொண்டு இந்தி வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அப்போ இந்த பிளவுக்கு பிறகு ஒரு தீர்க்கமான ஒரு நிலை இது சூழலில் ஏஎம்கே தலைமை இருக்கிற போர்ட்ஸுக்கு வந்து ஒரு இக்கட்டான நிலைக்கு வருது. ஒரு பக்கம் ஆயுத நடவடிக்கைக்கு அவங்களால போக முடியல மாவோயிஸ்ட் மாதிரி, இன்னொரு பக்கம் வந்து வெகுஜன போராட்டங்களையெல்லாம் நடத்துவது மக்கள் இந்த போராட்டங்களை நடத்துவது தான் இது வந்து இந்த இது என்ன போர்க்குணம் உள்ள பொருளாதாரவாதம் இதையும் நிராகரிச்சாச்சு.
அப்போ ஒரே நடைமுறையில் என்னத்தை ஏற்றுக்கிறாங்கன்னா பிரச்சாரத்தை மட்டும் செய்வாங்க. வெறும் பிரச்சாரம் மேதன கூட்டம் நடத்துறது, செப்டம்பர் 12 தியாக யோஜனை நடத்துறது, அப்புறம் பட்ஜெட் வந்தால் பட்ஜெட் கூட்டம் நடத்துறது, ஈழம் பிரச்சனை ஷார்ப்பானால் அந்த பெருமையடையும் போது ஒரு கூட்டம் போடுறது, இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை தான் இருக்குது. இது ஒரு நீண்ட கால இந்த நடைமுறையினாலே வந்து இயக்கம் வந்து வளர்ச்சிக்கு தடையான ஒரு நான் வந்து அந்த இயக்கத்தில் தான் என்னுடைய பணியை தொடர்ந்துட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தின் மேலே வந்து என்னால் படிப்படியாக என்னால் உணர முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கட்சியினுடைய ரோலில் நான் ஒரு மிகப்பெரிய தத்துவாசிரியர் ரோலெல்லாம் நான் ப்ளே பண்ணுறேன். சில பத்திரிகைலாம் மார்க்சிய அறிஞர்னெல்லாம் போடுறாங்க, அது என்ன கேடாமலும் போடுறாங்க, அது எனக்கு உடன்பாடு கிடையாது. புரியுதுங்களா? இப்படியெல்லாம் போடுறதே எனக்கு உடன்பாடு கிடையாது. எனக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. நான் மார்க்சியத்தில் அடிப்படை நூல்களை நிறைய ஓரளவு படிச்சிருக்கேன். அது பூரணத்துவ ஞானமான ஞானம் பெற்றங்கிறதெல்லாம் நான் சொல்ல முடியாது. என்னுடைய ரோலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு கிளர்ச்சிக்காரனாக இருந்திருக்கேன். அதாவது வந்து எல்லா கட்டங்கள்லையும் மக்களை வந்து கட்சியினுடைய நிலைக்கு பிரச்சாரம் ஒரு பிரச்சாரகனாக கட்சி வைக்கிற முழக்கங்களில் மக்களை போராட்டத்துக்கு தட்டி எழுப்புறவனாக, நம்ம கட்சியினுடைய தியாகிகளுடைய தியாகங்களை உயர்த்தி பிடிப்பவனாக, கட்சியினுடைய நிலைப்பாட்டை விளக்கி கட்டுரை எழுதுவோனாக, இப்படிப்பட்ட ஒரு ரோலை தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தியரிட்டிஷியன் ரோலெல்லாம் நான் ப்ளே பண்ணலை. புரியுதுங்களா? அதை வந்து நான் வந்து நான் நல்ல மிகச்சிறந்த பேச்சாளர்னு மற்றவர்களால் பாராட்டப்பட்டிருக்கேன். நான் மிகச்சிறந்த எழுத்தாளர்னு கட்சியை பிடிச்சவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மிகப்பெருந்த தத்துவாசிரியர்னு யாரும் என்ன சொன்னது இல்லை. அது இருக்கிற இளைஞர்கள் சில பேர் போடுறாங்க, அது எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னொன்று, கடந்த கால 40 ஆண்டு கால கட்சி அனுபவங்களை நான் பார்க்கும்போது கட்சியில் வந்து நான் பார்த்த அணிகளை வந்து தத்துவ ரீதியில் பயிற்றுவிக்கிறதுங்கிறது இல்லை என்று நாங்கள் சொல்லலாம். அதாவது கட்சியினுடைய நிலைப்பாடு, கட்சியினுடைய ஆவணங்கள், அதை கொண்டு போய் வெறுப்பெடுப்போம், அதை வந்து நாம் பயிற்றுவிப்போம். எப்பாவது ஒரு தரம் அணிகள்கிட்டேருந்து ப்ரெஷர் வரும்போது, நிர்பந்தம் வரும்போது அவங்களை திருப்திப்படுத்துவதற்காக சில வகுப்புகளை, 1-2 வகுப்புகளை நடத்துவோம். அப்போ நடத்தினதில் வந்து ஒரு முறை எனக்கு தெரிஞ்சு மக்கள் யுத்த காலத்தில் தெய்வசந்திரன் பேராசிரியரை வச்சு இயற்கையில் குடும்பங்களை வாய்த்த பற்றி ஒரு வகுப்பு, ஏகாதிபத்திய எதிர் ஏகாதிபத்தியம் என்ன என்றால் என்ன என்ற வகுப்புகள் நடத்தியிருக்கோம். அதே மாதிரி வந்து தேசிய பிரச்சனையை பற்றி நேர்க்கு என்ன செய்வார்னா அவர் படித்து தொகுத்து கட்சியினுடைய பேச்சாளர்கள் கூட்டு வகுப்பு எடுப்பார். அதை அப்படியே நாம் போய் கூட்டங்களில் பேசுவோம், வகுப்பு எடுப்போம். அது நாம சுயமாக படித்து கிரகித்து வளர்றதுங்கிற போக்கு இல்லாமல் அந்த கூறாகவே ஏஎம்கேக்கு தான் புத்தகம் கொடுத்துட்டு அவர் படித்து அவர் எதை நமக்கு சொல்கிறாரோ அதை செய்து பிரச்சாரம் செய்வார்கள்ங்கிற போக்கு தான் இருந்தது. இது வந்து தலைமையில் இருந்த தோழர்களுக்கே இதுதான் நிலவை. புரியுதுங்களா? அப்போ தலைமை இருந்த தோழர்களுக்கு கூட ஒரு மிகப்பெரிய மயக்கம் அவர் பக்கத்தில் இருந்தது. அவர் மிகப்பெரிய தத்துவ ஆசிரியர், அவர் தான் சயின்ஸு, அவர் தான் வாழும் மாவோ, அவரே இந்திய புரட்சிக்கு வழி நடத்திடுவார் என்ற ஒரு மிகப்பெரிய பிரமை அவர் மேலே நீண்ட காலம் வந்து அணிகளுக்கு இருந்து அது வந்து இப்போ இன்றைக்கு வந்து இல்லாமல் போயிருக்கு, உடஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து மற்ற அணிகளெல்லாம் படிக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, இந்த விவாதங்கள் வந்து மஞ்சள் வாரி ஆரம்ப காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா தத்துவவாதங்களை நடத்துவது, அணிகளை பயிற்றுவிப்பது, அழித்தொழிப்பு காலத்து அதிகமாக படித்தா முட்டால் அச்சு வெற்ற படித்தா போகணும்னு இருக்குது. அப்புறம் வந்து கட்சி ஆவணங்களை மட்டும்தான் படிக்கிறது, கட்சி ஆவணங்களுக்கு சம்பந்தப்பட்ட மார்க்சிய நூல்களை படிப்பது, அது அப்பப்போ வர இஷ்யூஸ் தொடர்பான இதை படிக்கிறதுங்கிறத விட இல்லாமல் அந்த அடிப்படையான மார்க்சிய நூல்களையெல்லாம், அதுவும் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய கேள்விகள் எழுப்புகிற காலகட்டமாக இருந்தது. உலகத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பின்னடைவு காணாத பிறகு, இங்கே இருக்கிற புரட்சிகர இயக்கங்களும் துண்டு துண்டாக சிதறிய பிறகு, இதற்கான தேடுதல் இருக்கு பாருங்கள்,
இதை பல்வேறு அறிவுஜீவிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க, பல்வேறு நிலைப்பாடுகளை முன்வைக்கிறாங்க. அப்போது கட்சி தலைமை வந்து இதையெல்லாம் எதிரிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு டைனமிசம் இருக்கு பாருங்கள், ஒரு ஆளுமை. அந்த ஆளுமை வந்து கட்சி தலைமைக்கு இருக்கலைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ பல பேர் கேள்விகள் எழுப்பினாலே அவங்கள வந்து வேறு வழியான விமர்சனங்கள் பண்ணுறது, அவங்களுக்கு முத்திரைகள் குத்துவது, அவன் செய்ய அவன் பின்னவீனத்துவாதி, அவன் எஸ்ஓசி அரசியல் இங்கே வைக்கிறான், இவன் வந்து எந்த கட்சி அரசியல் வைக்கிறான் இப்படி சொல்வது, இப்படிப்பட்ட போக்குகள் இருக்கு பாருங்க. அது அப்போது உதாரணமாக வந்து இப்போ எஸ்ஓசி எழுதிய கேள்வி கொள்கைகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கத்தில் ஒன்லி ஃபார்ம் சொல்லிட்டு திடீர்னு வினோத் மிஸ்ரா கொண்டு போய் பாராளுமன்ற பாதைக்கு போய் அவங்க வரும்போது அவங்கள பற்றி விமர்சனங்களை பற்றி கட்சிக்குள்ள விவாதங்கள் நடத்தப்படலை. அதே மாதிரி கட்சியிலேருந்து இருந்த மிகப்பெரிய இவ்வளவு அறிவுஜீவிகள் எந்த காலத்திலுமே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்திருப்பாங்களா தமிழ்நாட்டை என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் இவ்வளவு பெரிய அறிவுஜீவிகளையும் வெல்லக்கூடிய, அவங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஆளும் மிக்க தலைமையாக இல்லாதனால அந்த அறிவுஜீவிகளுக்கு இவங்க மேலே நம்பிக்கையில் போது அவங்க சுயேட்சையாக படிக்க ஆரம்பித்து அவங்க அவங்க தனித்தன்மையில் பல அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டு போவது, சில பேர் பின்னவீனத்துவாதியாக மாறுறது, சில பேர் வந்து ஜாதி அரசியலுக்கு போவது, சில பேர் இனவாத அரசியலுக்கு போவது, இப்படியான ஒரு போக்கு வந்து போச்சு. ஓரளவு இப்போ கேசவன் வந்து அதில் கொஞ்சம் மிஞ்சி நின்றார். பல புத்தகங்கள் மார்க்சிய அடிப்படையில் பல நூல்களை எழுதி செய்தவர், கான்டினியூட்டி கிடைச்சவர்கள், ஓரளவு மார்க்சியத்தின் மாப்பில் உறுதியாக நின்று பங்களிப்பு செய்தவர்னு கேசவன் சொல்லலாம். மார்க்ஸ் ஒரு பின்னணியத்துவாதியாக மாறினார். பழமலை வந்து எப்போவுமே ஆழமான ஒரு தத்துவ ஆசிரியர்னு சொல்ல முடியாது, ஒரு கலை இலக்கியவாதி, உணர்வுபூர்வமான மனிதர், நேர்மையான ஒரு படைப்பாடு, அதில் அவர் அப்படி தான் இருப்பார். ஆனால் அவருக்கு புரட்சியை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல நட்பாளர். அதே மாதிரி கோச்சடை ஒரு மாற்றியாக இப்படியெல்லாம் இருந்தாங்க. இன்குலாப் வந்து அந்த அமைப்பில் புரட்சி பண்பாட்டு இயக்கத்தில் அவர் இருந்தார். அவர் பெரியார் திராவிடர் கழகத்துக்கு போனார், இப்படி அவர் இருந்துச்சுட்டார். இப்போ இந்த அறிவுஜீவிகளை எல்லாம் தக்க வைத்துக் கொள்கிற ஒரு ஆளுமை, தன்னுடைய தத்துவ திறமையால் இவர்கள் கேள்விகளுக்கெல்லாம் விளக்கங்கள் கொடுத்து அவர்களையெல்லாம் மிஞ்சிய ஒரு லெனின் மாதிரி, மாவோ மாதிரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைமைங்கிறது இங்கே இல்லை என்பதை தான் பார்க்கறதுனால இந்த அறிவுஜீவிகள்லாம் வெளியில் போயிருக்காங்க. அது நல்லதுன்னு கூட நினைக்கிறாங்க. அது மாதிரி உருவாகாமல் போனது நல்லது கூட இல்லையா? அது ஒரு போக்கு இருக்கு. இது வந்து ஒரு வருந்தத்தக்க நிலை தமிழ்நாட்டில். இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து மாவோயிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்றைக்கு ஆயுத புரட்சி என்ற அடிப்படையில் ஊன்றி நின்று அவங்க செயல்படுறாங்க. அவங்க வந்து ஜார்கண்ட் போன்ற பகுதிகளில், சத்தீஸ்கர் போன்ற பகுதிகளில் வந்து பழங்குடி மக்களை திரட்டுவதில் வெற்றி கண்டிருக்காங்க. உயிர் தியாகங்கள் பண்ணுறதுலையும் பாக்கி இருக்கிற அமைப்புகள் எல்லா போராட்டத்தையும் விட்டு சீரழிவுக்கு ஆளாகிற ஒரு கட்டத்துக்கு பக்கத்தை பார்க்குறோம். இன்னொரு பக்கத்தில் மாவோயிஸ்டுகள் வந்து அந்த குழு நடவடிக்கைகள் அவங்க வந்து போன்ற நடவடிக்கை, அவங்க ஆயுத போராட்ட நடவடிக்கைகளில் ஊன்றி நின்று அளப்பெரும் தியாகங்களை செய்து அவங்க இன்னும் ஒன்று புரட்சிக்காரர்களாக நிற்கிறாங்க. நக்சல்வாதி இயக்கத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு மாவோயிஸ்டுகள் இருக்காங்க என்று பார்க்க விரும்புகிறோம். இருந்தாலும் நம்ம இது போன்றவங்களுக்கு என்ன ஒரு ஐயன் எழுதுன்னு சொன்னால், அவங்க மிகச்சிறந்த தியாகங்களை செய்கிறாங்க. அந்த பகுதியிலேருந்து இப்போது இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சி மாதிரிக்கு பதிலாக இன்றைக்கு இருக்கிற உலகமயமாதல் சூழலில் ஏகபோக நிறுவனங்கள் சார்பான, கார்ப்பரேட் நிறுவனங்கள் சார்பான வளர்ச்சியை ஆளுமர்த்தங்கள் முன்வைக்கும் போது அந்த வளர்ச்சிக்கு மாற்றான ஒரு வளர்ச்சி திட்டத்தை அங்கே வச்சுருக்காங்க. கருவடிவிலான ஒரு அரசியல் அதிகாரத்தை இங்கே நிறுவினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவங்க அந்த பகுதிகளில் மிகப்பெரிய சக்தியாக இருக்காங்க. அவங்க மேலே வந்து கடுமையான விமர்சனங்களை பிற குழுக்கள் வைக்கிறாங்க. நீங்கள் நகரப்புறங்களில் இல்லை, நீ தொழிலாளி வர்க்கத்தை திரட்டலை என்றெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க நகர உண்மையை ஒருவேளை திரட்டாத உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்க அதையும் திரட்டலை, பழங்குடியும் திரட்டலை, புரியுதுங்களா? அதையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது
அவங்க ஒரு புதிய பரிசோதனையை செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த செயல்முக்தி அந்த அந்த பகுதிகளில் உற்பத்தி உறவுகள் இன்னும் வந்து நிலப்பிரபுத்துவ மட்டத்தில் கூட எட்டாத பழங்குடி உற்பத்தி உறவு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு அவங்க நிலை பொருத்தப்பாடாக இருக்கிறதுனால அங்கே அந்த இயக்கம் வந்து வளர்வதாக நமக்கு தோணுது. நான் தமிழ்நாட்டில் அப்படி பழங்குடி மக்கள் வந்து அடர்த்தியாக இல்லை, ஒரு ஒன்றரை சதவீதம் கூட இல்லை, அவங்க வந்து பரவலாக இருக்காங்க. தமிழகத்தில் நகர்ப்புற மயமாதல் அதிகமாக இருக்குது. அப்போ இங்கே வந்து நம்முடைய இதுவரை நாம் எடுத்த நடவடிக்கைகள் குழு நடவடிக்கைகள் வெற்றி பெறவில்லை என்பதை பார்க்கும்போது நாம் தமிழகத்தினுடைய யதார்த்த சூழ்நிலைக்கு எது மாதிரியான செயல் தந்திரத்தின் பற்றி மாவோயிஸ்டோர்களை மறு ஆய்வு செய்யணும் என்னுடைய வேண்டுகோள். இந்தியா முழுவதற்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு சமூக அமைப்பில் பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு சமூக அமைப்பில் இன்னும் ஒரு பக்கத்தில் வந்து காஷ்மீரத்தை தேசிய இன பிரச்சனை முன்னுக்கு வந்துருக்கு, வேறு வேறு வடிவிலான போராட்டங்கள் வேறு பகுதியில் கொண்டு வருது, அதே மாதிரி சில பகுதிகளில் வந்து பணக்கார விவசாய உற்பத்தி உரம் மேலே வாங்கியிருக்கு, சில இடங்களில் வந்து பழங்குடி மக்கள் நிலப்பிரபுத்துவத்துக்கு உண்டான பழங்குடி உற்பத்தி உறவு இருக்குது, சில பகுதிகளில் நிலப்பிரபுத்துவ உற்பத்தி உறவு இருக்குது, இப்படி பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வான பொருளாதார உற்பத்தி உறவுகள் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரே செயல் தந்திரம் எல்லா பகுதிகளுக்கும் பொறுத்துவது யாந்திரிகமாக இருப்பாரா, அதெல்லாம் என்ற போன்ற ஐயப்பாடுகள் எனக்கு எழுது. இருந்தாலும் நான் வந்து மாவோயிஸ்டினுடைய அந்த தியாகத்தை உயர்த்தி போகிறேன், அவங்க பக்கம்தான் அவங்க சார்ந்தவங்க அது இருக்கிறேன், அவங்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்கேன்னு வைங்க, இதெல்லாம் அந்த அமைப்பில் இல்லைன்னா இருந்தாலும் அவங்களுடைய தியாகத்தை அதே நேரத்தில் இந்த கேள்விகள் இருக்குது, இந்த விமர்சனங்களையும் அவங்கள்ட்ட நான் வாக்கத்துக்கு வச்சுட்டு தான் இருக்கிறேன். அப்போது இந்த சூழல்கள் இருக்குது. பல பேர் வந்து என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இவ்வளவு இந்த ஆண்டாக இருக்கீங்களே இவ்வளவு தோல்விகள் பின்னடைவுக்கு பிறகும் இன்னும் புரட்சி வரும்னு நாங்கள் நினைக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வியை பல பேர் எழுப்புறாங்க. ரெண்டாவது கேள்வி என்ன, சோவியத் யூனியன் சீனா அனுபவத்துக்கு பிறகு இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு நீங்கள் புரட்சி பெற்றாலும் அதை நீங்கள் தக்க வச்சுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி. இந்த ரெண்டு கேள்விகள் இன்றைக்கு பரவலாக முன்வைக்கப்படும். அதில் என்னுடைய அணுகுமுறை என்னுடைய அறிவுக்குப்பட்டது சித்தறிவுக்குப்பட்டது என்னன்னு சொன்னால், இந்திய புரட்சி இயக்கத்தில் இன்னும் வந்து ஒரு சரியான பாதையை வைப்பதில் நாம் 1925 பல தோல்விகள் அடைஞ்சிருக்கோம். ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் தன்னிச்சையான கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டாமல் காங்கிரஸ் கட்சியுடைய பகுதியாக இருந்து காந்தியின் தலைமையிலேயே சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சிங்கிற மாதிரிலாம் போனோம். 1948 ரணதீவே இந்தியாவுடைய யதார்த்த நிலையை புரிஞ்சு கொள்ளாமல் சோவியத் மாதிரியான நகர புரட்சியை முன் வச்சோம். 1951 வந்து மறுபடியும் வந்து காங்கிரஸ் ஆதரவு நிலை எடுத்தோம். இந்தியாவை வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி இந்திய முதலாளித்துவத்தை முற்போக்கு முதலாளித்துவம் சொல்லி ஆளும் வர்க்கத்துக்கு வாராக போனோம். 1951 அப்புறம் பாராளுமன்ற கட்சியாக மாறினோம். 1967 வந்து ஒரு திருப்பு முனையாக வந்தோம். மெத்தல் பார் இயக்கம் வரலாற்றினுடைய திருப்பு முனையாக வந்தது. பாராளுமன்ற புரட்சி மாற்றான ஒரு மக்கள் ஒரு புரட்சி பாதை வைக்கணும், திருத்தல்வாதத்தோடு மார்க்சியத்துக்கு ஒரு கோடு போடணும், திருத்தல்வாத கட்சி இல்லாமல் ஒரு புரட்சிகர கட்சியை கட்டணுங்கிற அம்சத்தில் நாம் சரியான நிலை எடுத்தோம். ஆனால் இந்திய சமூக அமைப்பை புரிந்து கொள்வதையும் அதுக்கு யதார்த்தமாக நம்மகிட்ட அன்றைக்கு இருந்தது அறிவை விட உணர்வு தான் மேலோங்கி இருந்த காலகட்டம். ஆச்சா, புரட்சியை முடிச்சிடணும், 80 வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பித்து இன்னும் புரட்சியை நடத்தலை, சீனாவில் புரட்சி முடிஞ்சிருச்சு, சோவியத்தை புரட்சி முடிஞ்சிருச்சு, நாங்களும் புரட்சியை முடிச்சிருவோம், அதுவும் சோவியத் யூனியன் வேறு அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தால் ஏகாதிபத்தியமே மீண்டு போச்சு, உலகத்தில் எல்லா நாடும் விடுதலை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து பழைய காலனி முறைக்கான முற்றுப்புள்ளி வச்சு புதிய காலனி முறைக்கான வடிவத்தில் அவன் நாடுகளை அடிமைப்படுத்துகிறாங்கிறத பார்க்க தவிர்த்து அதை வெற்றி மாறி பார்த்து இந்தியாவில் விடுதலை என மாதிரி கண்ணோட்டத்தை வேற வச்சா சோவியத்துடைய தாசர்களாக இருந்த நாம அதை ஏற்றுட்டு இங்கே இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இருந்தது. 1967 நாம் தோன்றின பிறகு கூட நாம் வந்து ஆரம்ப கட்டங்களில் சைனா சேர்மன், சவர் சேர்மன், சீனா சேர்மனே தலைவரே நமது தலைவர் என்ற முழக்கங்களெல்லாம் வச்சோம். எங்கள் பாதை சீன பாதைலாம் வச்சோம்.
இதெல்லாம் வந்து அப்புறம் அவங்க தான் தப்புன்னு சொல்லி நம்மளை திருத்துறாங்க. இது மாதிரியான தவறுகள்லாம் நம்மகிட்ட இருந்தது. அப்புறம் தான் படிப்படியாக நாம் படித்து சுயமாக கற்பிக்கிற முறை போராட்டங்கள் முறை வளர்ந்துருக்கு. அது அது எப்போவுமே ஒரு புரட்சி இயக்கம் அப்படி தான் வரும். ஏன்னா நீண்ட காலம் புரட்டவாத தகுதியில் இருந்த ஒரு இயக்கம் ஒரு புரட்சியர் நிலைமை இருக்கும்போது விட்டு மோதி எழுந்து எழுந்து தான் வரும். அதில் அந்த தவறுகள்லேருந்து படிப்படியாக வளர்ந்துருக்குறோம். அதில் வந்து இப்போ நக்சல் பாரி போராட்டம் ஒரு 18 நாளில் ஒடுக்கப்பட்டது, ஸ்ரீராகுளம் போராட்டம் 18 மாதத்தில் ஒடுக்கப்பட்டது, இனி ஒரு 18 வருஷமாக தட்டமாரணியான இந்த போராட்டம் நீண்டுட்டுருக்கு. அப்போது அளவிலும் வலிமையிலும் அன்றைய விட இந்த போராட்டம் அதிகமாகிருக்கு. ஆனால் இன்னும் முழுமையாக நாம் அந்த பாதையை கண்டடைந்து வெற்றி அடைஞ்சிட்டோமானா இல்லை, ஆனால் நிச்சயமாக அந்த பாதையில் போக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரெண்டாவது, உலகத்தில் அந்த 2 நாடுகளில் ஏற்பட்ட வீழ்ச்சியை ஒரு தற்காலிக வீழ்ச்சி சீனத்திலையும் சூழ்ச்சி தூண்டியது. அந்த வீழ்ச்சி நமக்கு ஏராளமான படிப்பினைகளை கொடுத்துருக்கு. பாட்டாளி வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு அந்த கட்சி வந்து உண்மையாகவே ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை கடைபிடிக்கிற கட்சியாக இருந்தால், இருவழி போராட்டத்தை அங்கீகரிக்கிற கட்சியாக இருந்தால், கருத்து வேறுபாடுகளை நேசமுடன் அணுகிற கட்சியாக இருந்தால் அந்த கட்சி வந்து நிச்சயமாக மக்களுக்கோட இருக்கும். ஆனால் சோவியத் ரஷ்யாவிலையும் சீனாவிலையும் அந்த கட்சி வந்து லெனின் ஸ்டாலின் காலத்திலே அது மூலம் துவங்கிடுத்து, மாவோ காலத்திலேயே மூலம் துவங்கிடுத்து, அதுக்கு பின்னாடி அந்த விஸ்வரூபம் எடுத்து அந்த கட்சியை அதிகார வர்க்க கட்சியாக மாற்றி மக்களோட இல்லாமல் அந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது உண்மையிலே அது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரமாக அல்லாமல் முதலாளித்துவ சர்வாதிகாரமாக மாறி அந்த நாட்டில் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து கம்யூனிசம் பின்னுக்கு போயிடுது. இன்னும் பல காரணங்கள் இருக்குது. தொழில் நுணுக்கத்தை உள்ள வாங்கலைங்கிறது, அமெரிக்காவோட போட்டு போட்டு கொண்டு ஆயுத வியாபாரங்களுக்கு செய்கிறது, ஸ்டார் வியாபாரம் போனது, இப்படி போனது, படிப்படியாக மக்கள் அதிகாரங்களை கைப்பற்றியது, சொத்துடைமையை அனுமதித்தது, அப்புறம் வந்து மக்களை விட கட்சியாகக்காரங்க வந்து அதிகாரிகள் மாதிரி அதிகாரத்துவம், மக்களை 2வது பட்சமாகவும் கம்யூனிஸ்ட்காரன் வந்து மக்களுக்கு சேவகங்கிறதுக்கு பதிலாக கம்யூனிஸ்ட்காரன் வந்து மக்களுடைய எஜமானங்கிற மாதிரி மாறினார். இப்படி பல காரணங்கள்லாம் அதான் இதெல்லாம் ஒரு பெரிய படிப்பினை நான் கடைசி கொடுத்துருக்கு. அதனால் வந்து அந்த படிப்பினைகளையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சரியான கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் போனால் வாய்ப்பு எதிர்காலத்தில் நிச்சயமாக பாட்டாளி வர்க்க புரட்சிகள் வெற்றி அடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 67 விட இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நக்சல் பாரி இயக்கம் தொடங்கினாங்க, அன்றைக்கு மிகச்சிறிய அமைப்பாக இருந்தது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து இருக்கிற கம்யூனிஸ்ட் குழுக்கள் எடுத்து பார்த்தா எனக்கு தெரிந்து 150 குழுக்கள் சொல்கிறாங்க. 150-160 குழுக்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவில் இந்தியாவில் இருக்கு. அவ்வளவு பெரிய பிளவுகள் இருக்கு. அப்போ ஆனால் ஒன்று, இவ்வளவு பிளவுகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு குழுவும் வந்து உணர்வு பூர்வமாக தங்களுடைய லைனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சும்மா இல்லை, அவங்க வந்து ஒரு செயல் தந்திரம், ஒரு மூளை யுத்தி, ஒரு செயல் யுத்தி வச்சுட்டு செயலுக்கு இறங்குறாங்க, போராடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குழுக்கள் உண்மையான இந்தியாவினுடைய சூழலுக்கு பொருத்தமான லைனை இருக்கிற குழுக்கள் தான் நாளடைவில் வெற்றி அடையும். பாக்கி குழுக்கள் இது இன்றைக்கு ஒரு பல குழுக்களாக இருப்பது வந்து நாளைக்கு வந்து அது ஒரே கட்சியை நோக்கி போவதற்கு கூட ஒரு பேஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பல குழுக்களானது பலவீனம், ஆனால் இந்த பலவீனம் வந்து இன்னொரு பலத்துக்கான பேஸாக இருக்கும் என்று தான் நான் பார்க்குறேன். நகைச்சுவையாக சொன்னால், இயேசு எப்போ பிறப்பார்னா எல்லோரும் கெட்டு போயிட்டா ஆசீர்வாதம் பண்ணது திருத்தத்துக்கு பொறுப்பார், எல்லாரும் நல்லவன் ஆகிட்டா ஆசீர்வாதம் போகிறப்பான்னு இவர் ஒரு கதையில் எழுதியிருப்பார். பிரெஞ்சு எழுத்தாளர் அவர் இந்த மாதிரி பல ஒரே கட்சியாக இருந்தால் புரட்சி ஈஸியாக கொண்டு வரும். பல குழுக்களாக இருந்தால் நிச்சயமாக வந்து
நாளையில அது ஒற்றுமை, இந்த போராட்டம் இருக்கு பாருங்க, அது ஒற்றுமையை நோக்கி தான் போகும்னு நான் நினைக்கிறேன். அது ஒண்ணு. இன்னைக்கு வந்து உலகளாவியும் நாடு தழுவியும் தமிழகம் தழுவியும் ஒரு பெரிய தத்துவார்த்த போராட்டம் நடக்குது. கடந்த கால சோவியத் புரட்சியை பற்றி, இதை பற்றி, சீன புரட்சியை பற்றி, தோல்விக்கான காரணங்களை பற்றி, அப்புறம் கிராம்ஸ்கியை பற்றி, அப்புறம் தாஸ்கியை பற்றி, அப்படி ரோலா ரத்தம்பரை பற்றி, அப்புறம் வந்து பல்வேறு வகையான பின்னம் இனத்துவத்தை பற்றி பல்வேறு வகையான விவாதங்கள் வந்து இன்னைக்கு களத்தை நாம் விரும்புகிறோம் இல்லையோ எல்லா குழுக்களும் இதையெல்லாம் எதிர்க்காகுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கு. இந்த ஒரு தத்துவார்த்த போராட்டங்கிறது 67 இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தத்துவ போராட்டங்கள் சிறுமையானது. இதையெல்லாம் எதிர்த்து உண்மையான மார்க்சியம் லெனினியம் தன்னை வெற்றி கொள்ளணும்னா இவற்றை வந்து இன்னும் வந்து மார்க்சிய குழுக்கள் மார்க்சிய அடிப்படை ஞானத்தை தேடும் கொண்டு இதையெல்லாம் முறியடிப்பதன் மூலமாக ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் நிர்பந்தம் வந்தாச்சு. அது வந்து அந்த நிர்பந்தத்தினால் இவங்க நிச்சயமாக தத்துவார்த்த ரீதியில் பயிர வேண்டிய அவசியமும் அதுக்கு எதிராக போராட வேண்டிய நிர்பந்தத்தை தத்துவ போராட்டம் ஒரு சரியான திசை வழியை நோக்கி செல்வதற்கான சூழல் இருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு வர இளைஞர்கள் 67 வர இளைஞர்கள் பாருங்க, வெறும் புரட்சி உணர்வோடு வருது. இவங்க வந்து ஓரளவு வர இளைஞர்கள் நிறைய படிச்சுட்டு வராங்க. ஆசிரியர்கள் கடந்த அன்றைய காலத்தை விட இன்னைக்கு முற்போக்கு புத்தகங்கள் வெளியிட்டவர்கள் ஏராளமான வெளியிட்டவர்கள் ஏராளமான நூல்கள் வெளிவருது, ஏராளமான பதிப்பகங்கள், ஏராளமான சிறு பத்திரிகைகள், பல்வேறுபட்ட குழுக்களுடைய தத்துவ நிலைப்பாடுகள் இத்தனையும் படிச்சுட்டு வராங்க. அப்போ அவங்க வந்து இன்னும் சொல்ல போனால் இந்த கட்சியில் இருக்கிறவங்களை விட வெளியிலிருந்து வர புதிய இளைஞர்கள்ட்ட வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கிறத கூட பல நேரங்களில் பார்க்க முடியும். அதில் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு சில நேரங்களில் என்னால் கூட பதில் சொல்ல திகழக்கூடிய நிலைகள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஒரு இந்திய சமுதாயம் வந்து ஒரு கடுமையான கட்டத்தில் இருக்கு. மாவோ சொல்கிற மாதிரி ஒரு பிரசவ வேதனையில் இருக்குது, புரியுதுங்களா? புரட்சியை கொண்டு வந்தாக வேண்டுங்கிற நிலை இருக்குது. அதனால் வந்து இந்த சூழல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கடுமையான கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை.